श्री कौशिकान्वय सुधाम्बुदि शीत भानुम श्री शुद्धसत्व गुरुवर्य तनूजरत्नम श्री लक्ष्मणार्य वरदार्य पदाब्जभृंगम श्रीमत्सुचक्रवरदार्य महं प्रपद्ये करुणाकर गुरुं तं योगतश्च नमाम्यहं भाष्यभाव प्रदानेन मादृशामपि तारकं वाळि परकालन वाळि कलिकन्री वाळि कुरयलूर वाळ्वेंदन வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்குள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் அபர்யாப்தாமிருதஸ்வாமி சபர்யாசக்த சேதசாம் விபர்யாச விஹீனானாம் உபர்யாசாஸ்து மேசதா. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இந்த 24வது தமிழ் மறை இன்னிசை திருவிழாவிலே இத்தனை மகான்களுக்கு மத்தியிலே உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை அடியனுக்கும் வழங்கியமைக்காக, அதுவும் ஆறாவது முதாழ்வானை பற்றி உபன்யாசம் பண்ணும் பாக்கியத்தை அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை தாங்கிய சுவாமியே அடியனுக்கு வழங்கியிருக்கிறார். அதனால் சுவாமி திருவடி வாரத்திலும் இந்த சபையைச் சேர்ந்த அனைத்து மகான்களின் திருவடி வாரத்திலும் அடியனுடைய கிருதஜத்தையை முதலில் தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கெல்லாம் அடியனுடைய நமஸ்காரத்தையும் தெரிவித்துக்கொண்டு நம்முடைய உபன்யாசத்தின் தலைப்பு கலியனும் அமுதனும். எங்கள் ஊர் கும்பகோணத்தில் பெருமாளுக்கு ஷார்ங்கபாணி ஆறாவது முதாழ்வான் என்றே திருநாமம். ஷார்ங்கபாணி என்று தான் பொதுவாக அழைப்பார்கள். அதில் உற்சவருக்கு ஷார்ங்கபாணின்னு பேரா மூலவருக்கு ஷார்ங்கபாணின்னு பேரான்னு ஒரு பெரிய விசாரம். ஏன்னா பொதுவாக சேமிக்கிறவா என்ன சொல்லுவா, உற்சவர் தான் கையில் ஷார்ங்கவில் ஏந்தி கொண்டிருக்கிறார், அதனால் உற்சவர் தான் முக்கியமாக ஷார்ங்கபாணி என்று சொல்வதுண்டு. ஆனால் திருக்குடந்தை ஆண்டவன் ஒரு விஷயத்தில் அற்புதமாக சாதிச்சிருக்கார். என்னென்னா ஒரு முறை திருக்குடந்தை ஆண்டவன் அமுதன மங்களாசாசனம் பண்ணுறதுக்காக எழினார். அப்போது அருகிலே இருந்த ஒரு சிஷ்யர்கிட்ட கேட்டாராம், இங்கே உற்சவருக்கு ஷார்ங்கபாணின்னு பேரா மூலவருக்கு ஷார்ங்கபாணின்னு பேரான்னு கேட்டாராம். சிஷ்யர் சொன்னார், உற்சவர் தான் ஜம்முனு கையில் வில்லோடு இருக்கார், ஷார்ங்க வில் வச்சிருக்கார், அதனால் அவர் தான் ஷார்ங்கபாணி என்றாராம் சிஷ்யர். திருக்குடந்தை ஆண்டவன் சாதிச்சாராம், இல்லை மூலவருக்கு தான் முக்கியமாக ஷார்ங்கபாணின்னு திருநாமம் தான். அது எப்படி, மூலவர் அவர் பாட்டுக்கு ஆதிசேஷனில் படுத்துட்டுருக்கார், அவர் கையில் ஷார்ங்க வில்லே இல்லை, அவரை ஷார்ங்கபாணின்னு சொன்னால் எப்படி என்று கேட்டபோது திருக்குடந்தை ஆண்டவன் சாதிச்சாராம், இங்கே ஸ்தல புராணத்தில் ஒரு தியான ஸ்லோகம் பெருமாளுக்கு சொல்லப்பட்டுள்ளது, தியான ஸ்லோகத்தை கவனித்து பாருங்கள். த்ரிம்ஷத் த்ரிகோட்டி வசுருத்ர திவாகராதி தேவாதி தேவகண சந்தத சேவியமானம் அம்போஜ சம்பவ சதுர்முக கீயமானம் வந்தே ஷயானம் இகபோகினி ஷார்ங்கபாணி. சயனித்து கொண்டு இருக்கக்கூடிய ஷார்ங்கபாணியை வணங்குகிறேன்னு தான் தியான ஸ்லோகம் இருக்குது. அதனால் சயனித்திருக்கிற பெருமாள் ஃபிசிக்கலாக கையில் வில் இல்லைனாலும் அவருக்கு தான் முக்கியமாக ஷார்ங்கபாணி என்று திருநாமம். அப்படி பார்த்தா உற்சவர் அவர் சக்கரமும் ஏந்தியிருக்கிறார், பாஞ்சதன்யம் சங்கும் ஏந்தியிருக்கிறார், கதையும் வச்சிருக்கார், அதையெல்லாம் இட்டு சொல்கிறது இல்லை, ஷார்ங்கத்தை இட்டு சொல்கிறோம். மூலவருக்கு எதுவுமே இல்லைனாலும் ஷார்ங்கபாணி என்று தான் அவருக்கு திருநாமம். இந்த வில்லை வச்சு ஏன் பகவானை அடையாளப்படுத்தணும், அவருக்கு பஞ்சாயுதங்கள் இருக்கின்றன அல்லவா, ஏன் வில்லை மட்டும் சொல்லணும்னா, இதுக்கு ஒரு காரணம், அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அவருடைய அபர்யாப்தாமிருத விம்சதிங்கிற ஸ்துதியில் அற்புதமாக ஒரு காரணம் தெரிவிக்கிறார். அதாவது அமுதனை ஏன் ஷார்ங்க வில்லை இட்டு தான் அடையாளப்படுத்தணுமா அப்படின்னா, அமுதனை பார்த்து சொல்கிறார், சுவாமிங் ஷாபலதா குணஸ்தவ ததா லோகே பிரசித்தோ பபோ தோஷாபலதா புனர் மம ததா எதி அந்யதாபி ஸ்திதிஹி துவாம் ஆசிரித்திய குணா பவந்தி பகவன் தோஷா அபி இதி ஸ்திதம் மாம் ஆசிரித்திய குணா அபீக நிதராம் தோஷா பவந்தி இதி செயலார். ஆறாம் முதாழ்வானே ஒரு விஷயத்தில் நீ நானும் ஒன்றுடான்னார். என்னன்னு கேட்டா அமுதன், நம்ம ரெண்டு பேர்கிட்டையும் சாப்பலத்தா இருக்குன்னு. அது என்ன சாப்பலத்தான்னு கேட்டான் அமுதன். சாப்பம்னா வில்லுன்னு ஒரு அர்த்தம், லதான்னா கொடி, கொடி போல் வளைந்த வில் சாப்பலத்தா உங்ககிட்ட இருக்கு, அதனால உனக்கு அது பெருமை, அந்த சாப்பலத்தாவை குணம்னு சொல்லி உன்னை எல்லாரும் கொண்டாடின்னு இருக்கா, எங்கிட்டையும் சாப்பலத்தா இருக்குன்னார். வில்லை காட்டுங்கன்னா அவர் சொன்னார், நான் வில்லூர்லேருந்து வந்திருக்கேன், வில்லெல்லாம் எங்கிட்ட கிடையாது, சப்பல மனத்துக்கு சாப்பலத்தான்னு பேர், நின்றவா நில்லா நெஞ்சினை உடையன்னு அழ்வார் சொல்கிற மாதிரி நிலையில்லாத மனசுங்கிற சாப்பலத்தா எங்கிட்ட இருக்குது, ஆனால் இதை வந்து தோஷம்னு சொல்லி எல்லோரும் இகழ்கிறார்கள். அப்போ சாப்பலத்தாங்கிறது ஒரே வார்த்தை தான், உங்ககிட்ட சாப்பலத்தா இருந்தால் கொடி போன்ற வில்லுன்னு சொல்லி குணம்னு சொல்லி உன்னை புகழ்கிறார்கள், அதே சாப்பலத்தா எங்கிட்ட இருந்தால் சப்பல மனசு நிலையில்லாத நெஞ்சுன்னு சொல்லி என்னை இகழ்கிறார்கள். அப்போ இதுலேருந்து ஒன்று புரியறதுடா, ஒரு தோஷமாக இருந்தாலும் அது உங்ககிட்ட போனால் குணமாகிடுறது உன்னை எல்லாரும் கொண்டாடுறா, ஒரு குணமாக இருந்தாலும் அது எங்ககிட்ட வந்தால் தோஷமாயிடுறது எல்லோரும் இகழ்கிறார்கள், ஆகையினால இதை புரிஞ்சு விட்டேன், அதனால தான் சாப்பலத்தான்னு வில்லையே நீ அடையாளமாக கொண்டிருக்கிறாய். இதன் மூலம் பகவான் நமக்கு என்ன உணர்த்துறானா, உங்ககிட்ட 1000 தோஷங்கள் இருந்தாலும் எங்கிட்ட வந்துரு, என்னை ஆசிரியித்து விட்டால் உன்னுடைய தோஷங்கள் கூட குணமாக ஆகிவிடும். எந்த சாப்பலத்தா சப்பல மனத்தை நாம் தோஷம் தோஷம் என்று இகழ்கிறோமோ அதே சாப்பலத்தா பகவான்கிட்ட போனால் வில் ஷார்ங்கபாணி குணம் அழகு ஆயுதம்னு கூட சொல்கிறது இல்லை, ஆபரணம்னு சொல்லி அதை கொண்டாடுறோம். அதனால
பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறாரனால நீ என்ன பண்ணு தஸ்மா சாபலதாம் மயி ஸ்திதிமதீம் வியாவர்த்திய துர்மார்கதா தொயி திருங் மதுரே நியோஜிய குண இத்தி ஆனந்தயன் ரக்ஷமா ஏவம் சேத்வயி யத்விபாதி ததிதம் சாத்துரியம் அவ்யாகதம் க்ஷாந்திஸ்ஸா கருணாபிசா நிருபமா சர்வாபிநந்தியா பவேத் என்று அற்புதமான ஸ்லோகத்தில் சாதிச்சிருக்கார். ஆகையினால பகவான் வில்லையே தனக்கு அடையாளமா வச்சிருந்தது தாத்பரியம், உங்ககிட்ட சாப்பலதா போன்ற கெட்ட குணங்கள் சபல மனம் உள்ளிட்ட குணங்கள் இருக்கா, அந்த தோஷங்கள் இருக்கா, எங்கிட்டவா எல்லாவற்றையுமே நான் உயர் குணங்களாக மாற்றி காட்டுகிறேன் என்று உணர்த்த சாப்பலதாவையே தனக்கு அடையாளமாக கொண்டிருக்கிறான் அந்த ஷார்ங்கபாணியாகிய ஆறாம் முதாழ்வான். அந்த பெருமாள்கிட்ட இயல்பாகவே கலியன் திருமங்கை ஆழ்வாருக்கு ஈடுபாடு, நன்றாக அந்த வார்த்தையை கவனிக்கணும், இயல்பாகவே ஈடுபாடு. ஏன்னா மற்ற ஆழ்வார்கள் ஒரு பெருமாளை அனுபவிக்கிறானா அந்த பெருமாளுடைய குணங்கள் அழகில் அதில் ஈடுபடுவார்கள், ஈடுபட்டு அந்த அனுபவத்தினாலே பாசுரங்கள் வரும். அமுதன் விஷயத்தில் திருமங்கை ஆழ்வார்க்கு இயல்பாகவே வரும். ஏன்னா இவ்வளோ நேரம் எந்த ஷார்ங்க வில் ஷார்ங்க வில்லுன்னு பேசிகிட்டு இருந்தோமோ அந்த ஷார்ங்க வில்லின் அம்சமாக அவதரித்தவர் தான் திருமங்கை ஆழ்வார். அப்போ அந்த வில்லின் அம்சமாக இவர் அவதரித்தவர் என்பதாலே அந்த வில்லாலே பெயர் பெற்ற அந்த சாப்பலதாவை உடைய ஷார்க பாண்டிட்ட இயல்பாக இயற்கையாகவே திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு தனி ஈடுபாடு தனி பிரதிபத்தி உண்டு. அதனால தான் திருமங்கை ஆழ்வார் அவ்வளவு ஈடுபாடு உண்டு. முதல் மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார் மொத்தம் ஆறு பிரபந்தங்கள் பாடினார். அதில் முதல்ல பெரிய திருமொழி, அதில் முதன் முதலில் எந்த திவ்ய தேசத்தை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணார்னா திருக்குழந்தை ஆறாம் முதாழ்வானத்தான். சுவாமி கூட அவருடைய அறிமுக உரையில் ரொம்ப அற்புதமாக இந்த விஷயம் சாதிச்சார். என்னன்னா வயலாளி மணவாளன் திருமங்கை ஆழ்வாருக்கு எட்டு எழுத்து மந்திரத்தை உபதேசித்தார். அப்போ பாருங்கள், அது திருமணங்கொல்லையில் நடந்த சம்பவம், நான்கு ராஜாக்களோடு தொடர்புடைய சம்பவம். மந்திரங்களுக்கெல்லாம் ராஜாவான அட்டாட்சரத்தை, மண்ணுலகம் விண்ணுலகம் எல்லாத்துக்கும் ராஜாவான நாராயணன், மங்கை நாட்டு ராஜாவான திருமங்கை ஆழ்வாருக்கு மரங்களின் ராஜாவான அரச மரத்தடியில் உபதேசம் பண்ணுறான். உபதேசம் பண்ணவன் யாருன்னா வயலாளி மணவாளன். உடனே அவர் என்ன பண்ணணும், அவனை தானே பாடணும். வாடினேன் வாடி வருந்தினேன்னு ஒரு பாசுரம் பாடினார். அடுத்த பாசுரம் இயல்பாக அவருக்கு எங்கே போகிறதுன்னா, ஆவியே அமுதே என நினை துருகி அவரவர் பனைமுலை துணையா பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுதுபோய் ஒழிந்தன நாட்கள் தூவிசேர் அன்னம் துணையொடும் புணரும் சூழ்புணல் குடந்தையே தொழுது. குடந்தையை தொழுது இல்லை, குடந்தையே தொழுது. மற்ற திவ்ய தேசங்களில் கூட நாட்டம் இல்லை, குடந்தையே தொழுது. என் நாவினால் உய்ய நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம்னு அங்கு ஆரம்பித்தவர் தன்னுடைய ஆறு பிரபந்தங்களிலும். திருமங்கை ஆழ்வார் மொத்தம் ஆறு பிரபந்தங்கள் அருளினார். அதை மணவாள மாமுனிகள் கூட அற்புதமாக ஒரு ஓமை காட்டுகிறார். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தது. நம்மாழ்வார் நான்கு பிரபந்தங்கள் அருளினார், நான்கும் நான்கு சம்ஸ்கிருத வேதங்களுக்கு நிகர். ரிக்வேதத்தின் சாரமாக திருவிருத்தம், யஜுர்வேதத்தின் சாரமாக திருவாசிரியம், சாமவேதத்தின் சாரமாக திருவாய்மொழி, அதர்வண வேதத்தின் சாரமாக பெரிய திருவந்தாதி என்று நம்மாழ்வார் அருளினார். இந்த நான்கு வேதங்களுக்கு ஆறு அங்கங்கள் இருக்கு, சீக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ்ஸு, நிருப்தம், ஜோதிஷம், கல்பம் என்று சம்ஸ்கிருத வேதங்களுக்கு ஆறு அங்கங்கள். அந்த நாலு வேதத்துக்கு ஆரங்கம்னா நம்மாழ்வார் பாடிய நான்கு தமிழ் வேதங்களுக்கு ஆறு அங்கங்கள் வேண்டாமா? அதுதான் திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருவிழுக்குற்றிருக்கை, திருநெடுந்தாண்டகம் என்று இந்த ஆறு பிரபந்தங்களை அந்த வேதத்தின் ஆறு அங்கங்கள் ஷட் அங்கங்கள், அந்த ஷடங்கத்தின் சார்பிலே அதற்கு பிரதிநிதிகளாகத்தான் திருமங்கை ஆழ்வார் இப்படி ஆறு பிரபந்தங்கள் அருளினார். ஆறுலையும் அவர் பாடின ஒரே பெருமாள் யாருன்னா திருக்குடந்தை ஆறாம் முதாழ்வான் தான். நீங்கள் திருவரங்கநாதன் எடுத்தனாலும் சரி, திருமலையப்பன் எடுத்தனாலும் சரி, வேறு எந்த திவ்ய தேசம் எடுத்தாலும் சரி, அஞ்சு நாலு மூணு அப்படி பிரபந்தத்தில் தான் பாடியிருப்பார். திருமங்கை ஆழ்வார் அவருடைய ஆறு பிரபந்தங்களிலும் அவர் பாடிய ஒரே பெருமாள் யாருன்னா திருக்குடந்தை ஆறாம் முதாழ்வான் தான். அடுத்தது நிறைவு செய்யும் போது பெரியவாச்சான் பிள்ளையினுடைய கணக்குப்படி திருமங்கை ஆழ்வாருடைய சரம பிரபந்தம் ஃபைனல் பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம். அந்த திருநெடுந்தாண்டகத்தை பூர்த்தி பண்ணும் போதும் ஃபைனல் மங்களாசாசனம் யாருக்குன்னா அமுதனுக்குத்தான். அன்றாயர் குலமகளுக்கு அரையன் தன்னை, அலைகடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னை, குன்றாத வலியரக்கர் கோனை மாள, கொடுஞ்சிலை வாய் சரண் துறந்து குலங்களைந்து வென்றானை, குன்றெடுத்த தோழினானை, விரிதிரை நீர் விண்ணகரம் மறுவினாலும் நின்றானை, தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடினாயேன் நினைந்திட்டேனேன்னு பூர்த்தி பண்ணுறதும் குடந்தை. அப்போது தொடக்கமும் திருக்குடந்தை, நிறைவு செய்வதும் திருக்குடந்தை, ஆறு பிரபந்தத்திலையும் திருக்குடந்தை. அப்போ திருமங்கை ஆழ்வார் யாருக்காக பாசுரம் பாடினார்னா அமுதனுக்காகத்தான் பாடினார்னே கொள்ளலாம். இப்போ உங்கூருங்கிறதுக்காக நீ இப்படி சொல்லலாமானா? அப்படி இல்லை, ஒரு நூலின் தாத்பரியத்தை நிர்ணயிக்க சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள். உபக்கிரம உபசம்ஹாரம் அபியாசகா அபூர்வதா பலம்
எதெல்லாம் கொண்டு ஒரு நூலினுடைய சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு இதெல்லாம் லிங்கங்கள், ஒரு அடையாளங்கள். உபக்கிரமம் எதிலே தொடங்குகிறார் அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். அடுத்து உபசம்ஹாரம் எதிலே நிறைவு செய்கிறாருங்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். அபியாசகா ஏதாவது ஒன்று மீண்டும் மீண்டும் சொல்றாரா அதுதான் சாரம்னு புரிஞ்சுக்கலாம். அபூர்வத்தா வேறெங்கும் சொல்லாதபடி புதிய கோணத்தில் ஒன்றை சொல்கிறாரா அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். பலம் அது போல ஒரு பலம் ஒன்று சொல்றாரா இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். இது போல சில விஷயங்கள் காட்டியிருக்கிறார். உபக்கிரம உபசம்ஹாரம் அபியாசகா அபூர்வத்தா பலம் லிங்கம் தாத்பரிய நிர்ணயம். அப்போ திருமங்கை ஆழ்வாருடைய ஆறு பிரபந்தங்களையும் நாம் உற்று நோக்கும்போது எங்கே பார்த்தாலும் அமுதன் இருக்கார், எல்லாத்துலேயும் அமுதன் இருக்கார், தொடக்கத்திலையும் அமுதன் தான் இருக்கார், நிறைவு செய்யும்போது அமுதன் தான் இருக்கார். அப்போ மொத்தமாக அமுதனுக்காகவே பாடியவர் என்றும் கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, சுவாமியும் அற்புதமாக சாதிச்சார் இந்த விஷயம். திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழியில் பார்த்தேன்னா அமுதனுக்குன்னு தனியாக ஒரு பதிகம்னு அவர் பாடலை. ஆனால் என்ன பண்ணுறாருன்னா எல்லா ஊரையும் போய் மங்களாசாசனம் பண்ணுவார். மங்களாசாசனம் பண்ணும்போது எப்போதெல்லாம் அவருக்கு களைப்பு ஏற்படுறதோ, அதாவது பயணிக்கிறார் ஆடல்மா குதிரையில் கூந்தவல்லி தாயாரோடு பயணிக்கிறார், பயணித்து ஒரு ஒரு திவ்யதேசமும் மங்களாசாசனம் பண்ணுறார். இவ்வளோ தூரம் பயணிக்கும்போது களைப்பு ஏற்படும் அல்லவா, எப்போதெல்லாம் களைப்பு வருதோ அப்போல்லாம் அமுதம் சாப்பிடுவார். ஏன்னா பொதுவாக இன்றைக்கி லௌகீகத்தில் யாராவது களைச்சி போனால் டீ சாப்பிட்றா, காஃபி சாப்பிட்றா, இல்லை பால் சாப்பிட்றா, மோர் சாப்பிட்றா. திருமங்கை ஆழ்வார்க்கு களைப்பு ஏற்பட்டால் அமுதத்தை உண்பார். அது என்ன அமுதம்? குடந்தை ஆறாவது முதாழ்வான் திருக்குடந்தை பெருமாள். அந்த அமுதத்தை பருகுவார், அந்த பெருமாளுடைய அழகை அப்படியே மனசால் அனுபவிப்பார், அவரை பற்றி ஒரு பாசுரம் பாடுவார், களைப்பு நீங்கும், புத்துணர்ச்சி வரும், அடுத்த ஊரை பாட ஆரம்பிச்சிருவார். ஏன்னா ஆவியே அமுதே என்று பெரிய திருமொழியில் முதல்ல அமுதனை பாடினார்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தஞ்சையாலி தஞ்சை மாமணி கோவில் எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணார். அதுக்கப்புறம் ஆடல்மா குதிரையில் குமுதவல்லி நாச்சியாரோடு பதரிகாசிரமத்தை நோக்கி புறப்படுகிறார். அங்கே பதரிகாசிரமத்தில் போய் பெருமாளை பாடுகிறார். எல்லாம் பாடிட்டு நெக்ஸ்ட் மங்களாசாசனத்துக்காக புறப்பட்டு பதரிகாசிரமம் வரை செல்லும்போது இவருக்கு களைப்பு ஏற்பட்டனோம். இவ்வளோ தூரம் பயணித்ததுனால களைப்பு ஏற்பட்டது என்ன பண்ணலாம்? அமுதம் சாப்பிடுவோம். ஈர்ப்பிற பரியீர் இவர் இவர் எண்ணீர் இன்னதோ ஒரு தன்மை என்று உணரீர் கற்பகம் புலவர் கழகன் என்றுலகில் கண்டவா தொண்டரை பாடும் சொற்பொருளாளீர் சொல்லுகேன் சூழ்புணல் குடந்தையே தொழுவின் நற்பொருள் காண்பின் பாடிநீர் உய்மின் நாராயணா என்னும் நாமம் நார். அமுதம் சாப்பிட்டார், புத்துணர்ச்சி வந்தது, பதிரிகாசிரமம் வரைக்கும் போயிட்டார். அப்புறம் அங்கே மங்களாசாசனம் பண்ணிட்டு சால கிராமம் வந்தார் முக்திநாத். அங்கே சால கிராமத்தில் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணார். அப்போது அந்த பயண களைப்பு கொஞ்சம் ஏற்பட்டது. உடனே அங்கே ஒரு பாசுரம் பாடினார். ஊரான் குடந்தை உத்தமன் ஒருகால் இருகால் சிலை வளைய பேராரக்கர் தேர்வெள்ளம் செற்றான் வற்றா வருபுணல் சூழ் பேரான் பேர் ஆயிரம் உடையான் பிறங்கு சிறைவண்டறைகின்ற தாரான் தாரா வயல் சூழ்ந்த சால கிராமம் அடை நெஞ்சமேன்னார். களைப்பு நீங்கியது, புத்துணர்ச்சி வந்தது, மேலே பாசுரங்கள் பாடிக்கொண்டே வருகிறார். அப்படியே வந்தவர் திருச்சிங்கவேல்குன்றம் திருமலை எல்லாம் தாண்டி திருநீர்மலைக்கு வந்தார். கொஞ்சம் பயணத்தினாலே ஒரு களைப்பு, உடனே ஒரு பாசுரம். அன்றாயர் குலக்கொடியோடு அணிமாமலர் மங்கையோடு அன்பளவி அவுணர்க்கு என்றானும் இரக்கமில்லாதவனுக்கு உறையுமிடமாவது இரும்பொழில் சூழ் நன்றாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கடந்தான் நடந்தார்க்கிடம் மாமலையாவது நீர்மலையேனார். களைப்பு நீங்கியது, அமுதம் வருகையாச்சு, புத்துணர்ச்சி வந்தது, அடுத்த திவ்யதேசத்தை பாடச் சென்று விட்டார். தன் ஊருக்கு வந்தார், திருவாலி திருநகரிக்கு வருகிறார். அங்கே வயலாளி மணவாளனை பாடப் புகுகிறார், அங்கேயும் கொஞ்சம் களைப்பு. உடனே பாடினார். வாழாய கண்பணிப்ப மென்முளைகள் பொன்னரும்ப நானாளும் நின்னிணைந்து நைவேர்க்கோ மண்ணளந்த தாளாளா தன் குடந்தை நகராளா வரையெடுத்த தோளாளா எந்தனக்கோர் துணையாளன் ஆகாயே குயிலாலும் வளர்பொழில் சூழ் தன் குடந்தை குடமாடி துயிலாத கண்ணினையே நின்னிணைந்து துயர்வேனும் முயலாலும் இளமதிக்கே வடகிழந்தேற்கு இது நடுவே வயலாளி மணவாளா கொள்வாயோ மணிநிறமே என்று அங்கே பாடினார் அமுதனை. களைப்பு நீங்கியது. தன் ஆச்சாரியன் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் நூறு வாசுரம் பாடுறார். பாடின்னு இருக்கும்போது நடுவில் ஒரு களைப்பு. பொங்கேறு நீழ்சோதி பொன்னாழி தன்னோடும் சங்கேறு கோல தடக்கை பெருமானை கொங்கேறு சோலை குடந்தை கிடந்தானை நங்கோனை நாடி நரையூரில் கண்டேனேனார். அமுதத்தை சாப்பிட்டார், களைப்பு நீங்கிவிட்டது. அடுத்தபடியே திருச்சேரைக்கு போறார். வானை ஆர் அமுதம் தந்த வள்ளலை தேனை நீழ்வையில் சேரையில் கண்டு போய் ஆனை வாட்டி அருளும் அமரர்தம் கோனை யாம் குடந்தை சென்று காண்டுமேனார். தேரெழுந்தூருக்கு போனார், அங்கேயும் பாடுகிறார். பேரானை குடந்தை பெருமானை இளங்குழிசேர் வாரார் வனமுலையாள் மலர்மங்கை நாயகனை ஆரா இன் அமுதை தென் அழுந்தையில் மணி நின்ற காரார் கருமுகிலை கண்டுகொண்டு கழித்தேனே. திருநாகைக்கு போனார். தோடவிழ் நீல மனம் கொடுக்கும் சூழ்புணல் சூழ் குடந்தை கிடந்த சேடர்கொள் என்று தெரிக்க மாட்டேன் செஞ்சுடராழியும் சங்கும் ஏந்தி பாடக மெல்லறியார் வணங்க பல்மணி முத்தோடு இலங்கு சோதி ஆடகம் பூண்டொரு நான்கு தோளும் அச்சோ ஒருவர் அழகியவா. நாகை அழகியாருக்கும் அழகியாருன்னு தான் திருநாமம்.
ஆனா இந்த பாசுரத்தை நல்லா கவனிங்கோ. சூழ்ப்புணல் சூழ் குழந்தை கிடந்தன் அமுதனை மட்டும் சொல்லி அச்சோ ஒருவர் அழகியவா அவனைப் போலவும் அழகன் உண்டா. அதனாலதான் திருவரங்கமே கதி என்று மண்டி கிடந்த நம்பிள்ளை கூட ஒரு விஷயம் சாய்ச்சார். கோவிலிலே ஐஸ்வர்யம் பிரசித்தம், குடமூக்கிலே சௌந்தர்யம் பிரசித்தம் இருக்கும். கோவில் திருவரங்கத்துல பெருமாளுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம். அல்ல எவ்வளவு பெரியவன் ரங்கநாதன்னா பெரிய கோவில் வந்து பார்க்குறோம். பெரிய பெருமாள், பெரிய கோவில், பெரிய பிராட்டியார், ஐஸ்வர்யம் என்ன தெரியுது. இவன் அழகு அனுபவிக்கணுமா திருவரங்கத்துக்கு போகாதீங்க, திருக்குடந்தைக்கு போங்க. கோவிலிலே ஐஸ்வர்யம் பிரசித்தம், குடமூக்கிலே சௌந்தர்யம் பிரசித்தமிரே. அவனுடைய அழகு அனுபவிக்கணும் தான், குழந்தையெல்லாம் ஆறாம் முதாழ்வான்ட்டு தான் அனுபவிக்கணும். அப்போ பாருங்கள், திருவங்கை ஆழ்வார் எப்போதெல்லாம் பயணத்தாலே ஒரு வெப்பம் ஏற்படுறது, களைப்பு ஏற்படுறது, வெப்பத்தை தணிச்சுக்கணும்னா மோர் சாப்பிட வேண்டாம், பால் சாப்பிட வேண்டாம், பன்னீர் சாப்பிட வேண்டாம், தேன் சாப்பிட வேண்டாம், இளநீர் வேண்டாம், அமுதத்தை பருகுகிறார். எங்கெங்கெல்லாம் களைப்பு வந்ததோ அமுதனை பருகினால் அதனாலே அந்த வெப்பம் தணியப்பெற்று புத்துணர்ச்சி பெறுகிறார். இவ்வாறு பெருமாள் வெப்பம் தணிச்சாருன்னு எதை வச்சு சொல்கிறேன்னு நீங்கள் என்கிட்ட கேட்பேன். உங்கள் ஊர் பெருமாள்லாம் இப்படி தான் சொல்கிறதா? உங்கள் ஊருக்கு ஆழ்வார் ஒரு பதிகமே பாடலை, அவர் மற்ற ஊர் போகும்போதெல்லாம் அப்பப்போ பாடிட்டு போயிட்டார். இதுக்கு ஏதோ சமாதானம் சொல்கிற மாதிரி இல்லை இல்லை, எங்கே போனாலும் எங்கள் பெருமாள் அதை அப்படியே பருகினார், அந்த அழகை பருகி அவருக்கு வெப்பம் தணிந்ததுன்னு கதை சொல்கிறேன்னா அடியேன் சொல்லலை. திருமங்கை ஆழ்வாரே சாதிச்சிருக்கார், என் வெப்பத்தை தணித்தவன் ஆறாம் முதாழ்வான்னு. திருநெடுந்தாண்டகம் 30 பாசுரம் பாடினார் இல்லையா, அந்த 30 பாசுரத்தில் 3 முறை அமுதனை பாடியிருக்கார். அந்த 3 பாசுரங்களையும் நன்றாக கவனியுங்கள். குழந்தையை எப்படி குறிப்பிட்டார்னு, பொங்கார்மென் இளங்கொங்கை பொன்னே பூப்ப, பொறுகையல் கண் நீரரும்ப பூந்து நின்று, செங்கால மடப்புறவும் படைக்கு பேசும், சிறுகுரலுக்கு உடலுருகி சிந்தித்து, அங்கே தன்காலும் தன் குழந்தை நகரும் பாடி, தன் கோவலூர் பாடி ஆடக் கேட்டு, நங்காய் நான் குடிக்கிறவோ நன்மை என்ன, நரையூரும் பாடுவாள் நவிழ்கின்றாளே. அப்போ வெறும் குழந்தைன்னு சொல்ல, தன் குழந்தை. ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்பர் 1. அப்புறம், முற்றாரா வனமுலையாள் பாவை, மாயன் மொய்யகல துள்ளிருப்பாள் அகுதும் கண்டும், அற்றாள் தன் நிறைவழிந்தாள் ஆவிக்கின்றாள், அணியரங்கம் ஆடுகுமோ தோழி என்னும், பெற்றேன் வாய் சொல்லறையும் பேச கேளாள், பேர் பாடி தன் குழந்தை நகரும் பாடி, பொற்றாமரை கயம் நீராடப் போனாள், பொறுவற்றாள் என் மகள் உன் பொண்ணு மகதே. அங்கேயும் தன் குழந்தை. அப்புறம் திருநெடுந்தாண்டகத்திலேயே நிறைவாக இந்த 29வது பாசுரம், 30 முந்தைய பெனல்டிமேட் பாசுரத்தில், அன்றாயர் குலமகளுக்கு அரையன் தன்னை, அலைகடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னை, குன்றாத வலியறக்கர் கோனை மாள, கொடுஞ்சிலை வாய் சரண் துறந்து குலங்களைந்து வென்றானை, குன்றெடுத்த தோழினானை, விரித்திரை நீர் விண்ணகரம் மறுவினாலும் நின்றானை, தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடினாயின் நினைந்துட்டேன். அங்கேயும் தன் குடந்தை. 3 தடவை ஏன் தன் குடந்தைன்னு? தன் குடந்தைன்னா தன்மை, தணிக்கக்கூடிய குடந்தைன்னு அர்த்தம். எப்போதெல்லாம் வெப்பம் ஏற்படுகிறதோ, எப்போதெல்லாம் களைப்பு ஏற்படுகிறதோ, ஒரு குளிர்பானத்தை பருகினால் எப்படி நமக்கு அது தணிக்கிறதோ, அந்த வெப்பத்தை நமக்கு போக்குகிறதோ, அதுபோல ஆறாம் அமுதாழ்வான் அமுதமயமான ஒரு குளிர்பானமாக இருந்து எப்போதெல்லாம் களைப்பு வருதோ அப்போதெல்லாம் அதை தீர்ப்பவனாக இருக்கிறான் என்று. இதையும் அடியன் சொல்லலை, பெரியவாச்சான்பிள்ளை அவருடைய வியாக்கியானத்திலே தெரிவிச்சிருக்க. இந்த திருநெடுந்தாட்டகத்தில் முதல் தன் குழந்தை இருக்கிறது அல்லவா, அந்த முதல் தன் குழந்தைக்கு பெரியவாச்சான்பிள்ளை வியாக்கியானம் பண்ணுறார். கும்பகோணம் ஏன் தணிக்கக்கூடிய தன்மையான குழந்தை, குளிர்ச்சியான குழந்தை? காரணம் என்னென்னா, ஆசிரிதரோடு முறையழிய சம்ஸ்லேஷித்த இடம்ன்றார். தன் அடியார்களோடு முறையழிய பகவான் கலந்து பரிமாறிய இடம் குழந்தையினர். அது என்ன முறையறிய சம்ஸ்லேஷித்த இடம்னா எப்படி அப்படின்னா, அதை காட்டுறார் ஆறாவமுதாழ்வார். இது பெரியவாச்சான்பள்ளி சாதிக்கிறார், அமுதனை பற்றி பெரியவாச்சான்பள்ளி சாதித்த விஷயம். ஆறாவமுதாழ்வார் தனக்கு ஆக்கின திருப்போனகத்தை முற்பட திருமழிசை பிரானை அமுது செய்ய பண்ணி பின்னையிரே தாம் அமுது செய்ததுங்கிறார் பெரியவாச்சான்பள்ளி. என்னென்னா, திருமழிசை பிரான் அவர் காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்டு அமுதன மங்களாசாசனம் பண்ணுறதுக்காக புறப்பட்டு வந்தார். திருக்குழந்தையை அடைகிறார் மதியம் நண்பகல் வேளை, உச்சி வெயில் சூரியன். அப்போது களைத்து போய் வருகிறார் திருமழிசை பிரான். அமுதனுக்கு உச்சிகால திருவாராதனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அர்ச்சக சுவாமி சக்கர பொங்கல் பெருமாளுக்கு அமுசை பண்ணுறார். அப்போது அமுதன் சொன்னாரான், திரைக்கு வெளியில் என் பக்தர் திருமழிசை பிரான் காத்துட்டுருக்கார், வெயிலில் வந்திருக்கார், ரொம்ப களைச்சி போயிருப்பார், முதல்ல இந்த சக்கர பொங்கலை திருமழிசை பிரானுக்கு கொடுத்து அவரை குளிர்வியுங்கள், அவர் குளிர்ந்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன்ட்டார். அப்போ முறை அழிய கலத்தது உண்டுன்னு அவன் உண்ட மிச்சத்தை தான் நாம சாப்பிடணும். ஆனால் திருக்குழந்தையில பெருமாள் என்ன பண்ணார், திருமழி செப்பிரானின் வெப்பத்தை தணிக்கிறேன்னு அவரை சாப்பிட சொல்லிட்டு தான் சாப்பிட்டார் இல்லையா, அதுதான் தன் குழந்தை, வெப்பத்தை தணிக்கக்கூடிய குழந்தை என்று பெரியவாச்சான்பிள்ளை அவருடைய வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார். அப்போ ஒரு முறை திருமங்கை ஆழ்வார் தன் குழந்தைன்னு சொன்னா போதுமே, ஏன் 3 முறை சொல்லணும்?
தன் குழந்தை தன் குழந்தை தன் குழந்தைன்னு திருநெடுந்தாண்டகத்திலே மூன்று முறை குறிப்பிட்டார். என்ன காரணம்? அவருக்கு களைப்பெல்லாம் போக்கினார்னு சொல்லிட்டோம். அது ஒரு தடவை சொன்னால் போதுமேனா இல்லை. இந்த உலகியல் வாழ்க்கையாகிய சம்சாரத்தில் மூன்று விதமான வெப்பங்கள் நம்மை தாக்குகின்றன. அதை தாபத்ரயம் என்று சொல்வார்கள். ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் என்று சொல்வார்கள். ஆத்தியாத்மிகம்னா உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள், அதுதான் இருக்கவே இருக்குது. நான் இப்போல்லாம் 30 வயசுலேயே டயபெட்டிஸ்ங்கிறோம். நான் மருத்துவங்கிறதுனால அப்படின்னு சொல்கிறேன். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் மூட்டு வலி. ஒரு பேஷண்ட் கூட என்கிட்ட கேட்டார், ரொம்ப நாளாக மூட்டு வலி மூட்டு வீங்கிட்டே இருக்குது சார், இதுக்கு ஏதாவது ரெமடி உண்டான்னார். அப்படின்னு சொன்னால், இல்லை இது மூட்டு தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கெல்லாம் மருந்துங்கிறது நீங்கள் எவ்வளோ தூரம் போனாலும் பெருசாக எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா வயசானால் தோல் சுருங்கிறது, முடி நிறைக்கிறது எல்லாம் இப்படி இயற்கையாக நடக்குமோ, அது போல் தேய்மானங்கிறது இயற்கையாக நடக்கும். நாம் சின்ன வயசுலேருந்து காலை அப்படி வச்சு எல்லாம் பழகிருந்தோம்னா தேய்மானத்தை நம்ம ப்ரொலாங் பண்ணலாம், லேட் பண்ணலாம். நம்ம அப்படியெல்லாம் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு மாதிரி, ஏன்னா முன்னோர்களுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி, நம்ம லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி மாறிடுது. அது மாறினதுக்கப்புறம் நமக்கு தேய்மானம் ஆகிடுதேன்னு வருத்தப்பட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு என்ன சார் பண்ணுறதுன்னு, அந்த மாதிரி உடல் ரீதியாக ஆயிரம் தொந்தரவு வந்து நம்மளை பலவிதமாக படுத்துறது. இதுக்கு ஆத்தியாத்மிகம்னு பேர். ஆதி தெய்வீகம் என்றால் இப்போது இயற்கை சீற்றங்கள், ஒரு புயல் என்று வருகிறது, பஞ்சம், பசி, பட்னி, இதெல்லாம் தேவர்களுடைய கட்டுப்பாட்டிலே உள்ளது. அந்த தேவர்களுடைய கட்டுப்பாட்டினால் வரக்கூடிய அந்த இயற்கை சீற்றங்களுக்கு ஆதி தெய்வீகம்னு பேர். ஆதி பௌத்திகம்னா மற்ற உயிர்கள், இந்த புழு பூச்சியிலேருந்து ஆரம்பித்து வேற என்னென்னலாம், மற்ற என்னென்ன ஜீவராசிகள் எதெல்லாம் நம்மளை போட்டு படுத்துறதோ இதெல்லாம் ஆதி பௌத்திகம் அப்படிங்கிற அந்த தாபத்தில் வரும். அப்போது தாபத்ரயம், மூன்று விதமான தாபங்கள், ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம் என்று இந்த மூன்று விதமான தாபங்கள் நம்மை போட்டு படுத்துகின்றன. இந்த மூன்று வெப்பங்கள்லேருந்தும் நம்மை காப்பாற்றுபவன் யாருன்னா கும்பகோணம் ஆறாவது முதல்வான். இந்த மூன்று தாபங்களையும் தணிப்பவன்கிறத சொல்கிறதுக்கு தான் மூன்று முறை திருநெடுந்தாண்டகத்திலே தன் குழந்தை தன் குழந்தை தன் குழந்தை என்று திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். அதை திருவுள்ளத்தில் கொண்டு தான் ராமானுஜரும் ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு விஷயம் சாதித்தார். ஏன்னா எம்பெருமானார் திருமங்கை ஆழ்வார் திருவடியில் அவ்வளோ பக்தி பூண்டவர். இன்றைக்கும் திருநகரியில் திருமங்கை ஆழ்வாரை சேவிச்சோன்னா திருமங்கை ஆழ்வாருடைய திருவடி வாரத்திலே எம்பெருமானார் எழுந்தருளியிருப்பார். கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மணிசரை நீங்கி குறையல் பிரானடி கீழ் வில்லாத அன்பன் இராமானுசன் மிக்க சீலமல்லால் உள்ளாத நெஞ்சு ஒன்றறியேன் என குற்ற பேரியல்வே. திருமங்கை ஆழ்வார் திருவடியில் அவ்வளோ பக்தி பூண்டவர் எம்பெருமானார். அதனால் இந்த தன் குழந்தை பகவான் தான் அமுதமாக இருந்து இந்த மூன்று வெப்பங்களை பகவான் தணிக்கிறான்னு திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் பாடியிருக்கார். அதை உள்வாங்கி ஸ்ரீபாஷ்யத்தில் ஒரு வாக்கியம் எம்பெருமானார் சாதிச்சார். தாபத்ரயாதுரைஹி அமிர்தத்வாய ச ஏவ ஜிக்யாஸ்யஹா ஜிக்யாஸ்யஹா என்று எம்பெருமானார் சாதிச்சிருக்கார். எம்பெருமானார் அமுதனை பாடியிருக்கிறாரான்னு சிலர் கேட்டால் இதை சொல்லலாம். கும்பகோணம் ஆறாம் முதல் ஆழ்வானை ஸ்ரீபாஷ்யத்தில் எம்பெருமானார் மங்களாசாஸ்திரம் பண்ணியிருக்கார். தாபத்ரய ஆதுரைஹி, தாபத்ரயம்னா இந்த மூன்று வித வெப்பங்கள், உடல் ரீதியாக வரக்கூடிய வெப்பங்கள், தேவர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இயற்கை சீற்றங்களால் வரும் வெப்பங்கள், அதுபோல் மற்ற உயிர்களால் நமக்கு வரக்கூடிய வெப்பங்கள். இந்த தாபத்ரயத்தாலும் யாரெல்லாம் கட்டப்படுறாளோ அமிர்தத்வாய அவர்களெல்லாம் அமுத நிலையை அடைந்து அமுதை பருகி வெப்பம் தணிந்து குளிர்ந்து தணிந்து உய்வடைய வேண்டும் என்றால் ச ஏவ ஜிக்னாஸ்யா சஹா அவன்தான் அவர்களுக்கு அறியப்பட வேண்டியவன், அதாவது அறிந்து அவனை உபாசனை பண்ணணும். அவனை அறிந்து நாம் தியானித்தோம்னா அவனையும் தர் எம்பெருமானார் எவன்னு சொல்லலை, அவன்தான் தர். அவனை அறிந்து நீங்கள் உபாசனை பண்ணுங்கோ அமுதை பருகி தணிந்த அந்த நிலை உங்களுக்கு கிடைக்கும் தர். அவன் யார் என்பது திருநெடுந்தாண்டகத்தை சேவித்து நமக்கு புரிஞ்சிடும். அவன் சஹானு எம்பெருமானார் குறிப்பிட்டவர், ஆறாம் முதாழ்வான் தான் என்பது நமக்கு புரிந்து விடுகிறது. அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வாருடைய தாபங்களை தனித்து அனுகிரகம் பண்ணவர்ங்கிறதுனால தன் குழந்தை தன் குழந்தை தன் குழந்தைன்னு மூன்று முறை திருநெடுந்தாண்டகத்தில் ஆக இந்த அளவுக்கு திருமங்கை ஆழ்வார் ஈடுபட்டு பாடியிருக்கார். ஆனாலும் சுவாமி ஆரம்பத்தில் சாதித்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு குறை உண்டு. இருந்தாலும் ஒரு தனி பதிகம் அமுதனுக்குன்னு திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கலாமே, ஏன் ஒரு பதிகம்னு பாடாமல் விட்டார்? திருவரங்கநாதனுக்கு 50 பாசுரம், 5 பதிகங்கள் பாடிவிட்டார். நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள், எங்கள் ஊர் நாச்சியார் கோவில் தான், கும்பகோணத்துக்கு பக்கத்தில், கும்பகோணம் எங்கள் ஊர்னு சொன்னாலும் கூட நாச்சியார் கோவில் தான் எங்கள் ஊர். எங்கள் ஊருக்கு கவலையே இல்லை, 100 பாசுரங்கள். அதுலேயே நாங்கள் சொல்கிறது, இன்னொருத்தர் கேட்டார் திருக்கண்ணபுரத்துக்கு தான் 100 பாடியிருக்காருன்னு, இல்லை கவுண்ட் பண்ணி பாருங்கோ, மற்ற பாசுரங்கள்லாமல் நிறையூருக்கு பாடின சேர்த்து பார்த்தா 110 வரும் நிறையூர் நம்பிக்கை, திருக்கண்ணபுரத்துக்கு 103 தான் வரும். அதனால் எங்கள் ஊருக்கு தான் கூட, ஆ அதனால் மடல் 2 பேரை இருக்குது. அது மடலில் மற்ற திவ்ய தேசங்கள்லாமும் பாடியிருந்தாலும் கூட எக்ஸ்க்ளூசிவாக நிறையூர் நம்பிக்கைன்னு அவர் அர்ப்பணிச்சிருக்கார். அது ஆகையினால எங்கள் ஊருக்கு தான் ஸ்பெஷல்னு நாங்கள் சொல்லிப்போம். ஆனாலும் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, எல்லாம் சரி சார், தொடக்கமும் ஆறாம் முதாழ்வான், பூர்த்தியும் ஆறாம் முதாழ்வான், 6 பிரபந்தத்திலும் ஆறாம் முதாழ்வான், ஒரு பதிகம் பாடலையே
தேரெழுந்தூர்னா 40 பாசுரம் பாடினார். அமுதனுக்குன்னு எத்தனை ஏதாவது ஒரு திருமொழி பதிகம் இருக்கா அப்படின்னா இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு பதிகம் பாடவில்லை என்ற குறை தீர ஒரு பிரபந்தமே அமுதனுக்குன்னு பாடிவிட்டார் திருமங்கை ஆழ்வார். அதுதான் திருவழுக்குற்றிருக்கை. ஒரு பிரபந்தமே ஒரே திவ்ய தேசத்துக்குன்னு அருளி செயலில் உண்டுன்னா அது திருவழுக்குற்றிருக்கை மட்டும்தான் இல்லையே. திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, அமலநாதிபிரான் இதெல்லாம் ரங்கநாதனுக்கு தானே என்று நீங்கள் கேட்கலாம். அமலநாதிபிரான் சுவாமி அற்புதமாக சாய்ச்சார், அது நீங்கள் நல்லா கேட்டு. அவர் என்ன பண்ணிட்டார், திருவேங்கடத்தையும் பாடிட்டார். திருவரங்கநாதனை தான் பாடணும்னு நினச்சார், ஆனால் திருவேங்கடமுடையானையும் சேர்த்து பாடிட்டார். திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி, தொண்டரடிப்பொடியாழ்வார் தான் அரங்கனை பாடிய வாயால் இன்னொருத்தர் பாடவே மாட்டார். அப்போது தொண்டரடிப்பொடியாழ்வாருடைய திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி அரங்கனுக்கு தானே. அங்கே தான் ஒரு சின்ன சிக்கல். திருமாலையில் வாழவழும் தவளமாட மதுரை மாநகரம் தன்னுள் இந்த மதுரான்னு ஒரு திவ்யதேசத்தையும் அவர் பாடிட்டார். சரி, திருப்பள்ளி எழுச்சியில் மாமுனி வேள்வியை காத்து அவபிரதம் ஆட்டி அழுதிரல் அயோத்தியம் அரசேன்னு சொல்லி இந்த அயோத்தியா இனிமேல் வரப்போகிற அந்த கோவிலை மங்களாசாஸ்திரம் பண்ணிட்டார். ஆனால் திருவழுக்குற்றிருக்கையில் பக்கம் நோக்கரியான் பரகாலன் மறந்தும் கூட தன்னுடைய அமுதனை தவிர இன்னொரு தெய்வத்தை திருமங்கை ஆழ்வார் பாடவே இல்லை. வேற எந்த திவ்ய தேசத்தையும் பாடாமல் செல்வம் மல்கு தெந்திருக்குடந்தை என்று அமுதனை மட்டுமே பாடியிருக்கிறார். அதனால 4000 திவ்ய பிரபந்தம் ஹிஸ்டரியில 24 பிரபந்தம் சொல்றோம். சுவாமி வேதாந்த தேசிகனும் தூய தமிழ் 24 பாட்டின் தொகை 4000. அந்த 24 பிரபந்தங்களிலே ஒரே ஒரு திவ்ய தேசத்துக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிரபந்தம் உண்டுனா ஒரே பிரபந்தம், தனி பிரபந்தம் திருவழுக்குற்றிருக்கை என்ற அந்த ஒரு பிரபந்தம் தான் எக்ஸ்க்ளூசிவாக ஒரே திவ்ய தேசத்துக்குன்னு உள்ளது. அதனால நாச்சியார் கோவில் நம்பிக்கை சுவாமி சாய்ச்சார் மடல் பாடினார். ஆமாம், ரங்கநாதனுக்கு மதில் கட்டினார் திருமங்கை ஆழ்வார். எங்கள் நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் நரையூர் நம்பிக்கு மடல் பாடினார். ஆனால் அரங்கனுக்கே பாட்டு பீச்சன்னு பேர். ரங்கநாதன் சொன்னால் திருமங்கை ஆழ்வார்கிட்ட, இந்த மடலை கொஞ்சம் நமக்கு பாடிடுங்கோ, மதுளை வேணால் நாச்சியார் கோவிலில் கட்டுங்கோ, நம்ம நாச்சியார் கோவில் கண்பட்டாச்சார் சுவாமிகிட்ட சொன்னால் அவரே இடம் வாங்கி கொடுத்துருவார் நீங்கள் மதுள் கட்டுறதுக்கு, அங்கே நீங்கள் மதுளை கட்டிக்கோங்கோ, மடலை கொஞ்சம் இங்கே பாடிடுங்கோண்ணா. திருமங்கை ஆழ்வார் சொல்லிட்டார், நான் என்ன மற்ற ஆழ்வார்கள் மாதிரி நினச்சியா, மற்ற அடியார்கள் போல் நானா, நான் கலியன், நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், மதுள் உனக்கு தான் கட்டுவேன், மடல் அங்கே தான் பாடுவேன்னு சொல்லி பாடினார் திருமங்கை ஆழ்வார். ஆனால் நரையூர் நம்பி எங்கள் ஆச்சாரியனுக்குத்தான் மடல்னு பாடினவர். அந்த மடலில் மற்ற திவ்ய தேசங்களையும் பாடிட்டார். சீரார் திருவேங்கடமே, திருக்கோவலூரே, முதல் கட்சி ஊரகமே, பேரகமே, பேராமருதிருத்தான், வெள்ளரையே, வெக்காவே, பேராலி, தன்கால் எல்லாம் பாடினார். ஆனால் அமுதனுக்குன்னு திருவழுக்குற்றிருக்கை பாடினார். வேற ஒரு திவ்ய தேசத்தையும் பார்க்கல. பக்கம் நோக்கரியான் பரகாலன் என்னும்படி அமுதனுக்காகவே பாடினார். அப்போ அந்த திருவழுக்குற்றிருக்கையை மட்டும் நம்ம பார்த்து அடுத்த அரை மணி நேரத்தில் பூர்த்தி பண்ணுவோம். ஏன்னா அரை மணி நேரம் ஆயிடுத்து. இந்த உபன்யாசத்தில் உபன்யாசம் பண்ணுறவர் தான் வாட்சை பார்க்கணும், கேட்குறவா பார்க்கக்கூடாது. கேட்குறவா வாட்சை பார்த்தாருனா இவர் சரியாக உபன்யாசம் பண்ணலன்னு அர்த்தம். சொல்கிறவர் வாட்சை பார்த்தாருனா ஒழுங்காக பண்ணிட்டுருக்காருன்னு அர்த்தம், ஏன்னா டயத்துக்கு முடிச்சுடுவார்னு அர்த்தம். அதனால் அடுத்த அரை மணி நேரத்தில் திருவழுக்குற்றிருக்கையை பார்த்து நிறைவு செய்து கொள்வோம். இதற்கு பேர் பாருங்கள், திரு எழு குற்று இருக்கை என்று அதற்கு திருநாமம். நாதமுனிகள் தொகுக்கும் போது நாதமுனிகள் திருநக்ஷத்திரத்துக்காக தான் அற்புதமாக சுவாமி ஏற்பாடு பண்ணி இந்த உபன்யாச நிகழ்ச்சி தமிழ் மறை இன்னிசை திருவிழாவாகவே சுவாமி நடத்துகிறார். அதனால் சுவாமிக்கு நிச்சயமாக வைஷ்ணவ உலகம் அத்தனை பேரும் தலையல்லால் கைமாறுகிறோம் என்று அத்தனை பேருமே சுவாமிக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நாதமுனிகள் தொகுக்கும் போது அந்த ஒவ்வொரு பிரபந்தத்துக்கும் அற்புதமாக திருநாமம் சுட்டியிருக்கார் பாருங்கள். திரு எழு குற்று இருக்கை, அது ஏன் அப்படி பேர் வச்சார்னா, எழு என்றால் 7, நம்பர் 7 அர்த்தம், கூறுனா அடுக்குன்னு அர்த்தம், கூறுகள் 7 அடுக்குகள், இருக்கைனா அதுக்கு இருப்பிடம்னு அர்த்தம். எழு கூற்று இருக்கை, திரு என்பது மங்களத்துக்காக முன்னே இணைப்பது, எழு கூற்று இருக்கைனா 7 அடுக்குகளுக்கு இருப்பிடம், 7 கூறுகள், அதாவது ஒரு 7 அடுக்கு தேராக இந்த திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். அந்த 7 அடுக்குகளை உடைய தேருக்கு இருப்பிடமாக இருக்கையாக இருக்கக்கூடிய ஒரு பிரபந்தம் இது திரு எழு கூற்று இருக்கை. இதற்கு என்ன சிறப்புன்னா, இதை ஏன் 7 அடுக்கு தேராக திருமங்கை ஆழ்வார் பாடணும், ஒரு 6 அடுக்கு தேர், 5 அடுக்கு தேர், 4 அடுக்கு தேர் எப்படி வேணால் பாடலாம் இல்லையா? அதற்கு சுவையாக ஒரு காரணம் சிலர் சொல்கிறார்கள், இல்லை கும்பகோணம் 6வது ஆழ்வானை ஆழ்வார்கள் 7 மங்களாசாசனம் பண்ணியிருக்கா, 7 பாடிய பெருமாளுக்கு 7 அடுக்கு தேர் பாடினார்னு. ஆனால் அப்படி இல்லை, அந்த திருவழுக்குற்றிருக்கைக்கு இலக்கணமே 7 அடுக்காக தான் பாடணும். ஏன்னா ஓரொரு வாயினைனு ஞான சம்பந்தரும் ஒரு திருவழுக்குற்றிருக்கை சீர்காழியில் உள்ள சிவபெருமானுக்காக பாடியிருக்கார், அதுவும் பார்த்தா 7 அடுக்கு தேராக தான் பாடியிருக்கார். அதுபோல் நக்கீரர், அருணகிரிநாதர் இன்னும் பலரும் திருவழுக்குற்றிருக்கை பாடியிருக்கிறார்கள், எல்லாருமே 7 அடுக்கு தேர் தான் பாடியிருக்கார். மேலும் திருமங்கை ஆழ்வார் பாடும்போது அதுக்கு முன்னாடி அமுதன ஆழ்வார்கள் அறுவர் தான் பாடியிருக்கார், இவர் தான் 7வது.
அப்புறையே ஏழு எடுக்க அவர் பாடணும் அப்படின்னா இதுக்கு வேதத்திலேயே ஒரு சான்று இருக்குது. சுவாமி போன்றவர்கள் ரசிப்பார்கள் இந்த விஷயத்தை. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் ஒரு விஷயம் வருகிறது. பகவான் சூரியனுக்குள் அந்தர்யாமியாக சூரிய நாராயணனாக ஸ்ரீமன் நாராயணன் சூரியனுக்குள்ளே இருந்து வானத்தில் பயணிக்கிறான். அந்த வானத்திலே சஞ்சரிக்கும் நாராயணனை பார்த்த தேவர்களுக்கு ஒரு பொங்கும் பறிவு வந்துருத்தான். ஏன்னா நாமும் பெரியாழ்வார் திருநட்சத்திரத்துக்கு மறுநாள் உபன்யாசம் பண்ணுறோம் இல்லையா, தேவர்களுக்கே பொங்கும் பிரிவு வந்துருது. பொதுவாக பெருமாளை கூப்பிடு போட்டு எழுப்பக்கூடிய தேவர்கள், அவளுக்கே திடீர்னு ஒரு பொங்கும் பிரிவு. அப்படின்னா பெருமாள் பாட்டுக்கு இப்படி வானத்தில் பயணிக்கிறாரே, இவர் விழுந்துட்டார்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பெருமாள் விழமாட்டார். ஆனால் அவளுக்கு ஒரு பொங்கும் பிரிவு. தேவர்கள் என்ன பண்ணாலும் இந்த பெருமாள் விழாமல் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சா ஒரு தேர் அமைச்சு கொடுத்துருவோம். பெருமாள் தேரில் பயணித்தார்னா வானத்திலே விழாமல் இருப்பார்கள் என்று தேவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பெருமாளுக்கு தேர் அமைத்தார்களாம். சரி, எதை கொண்டு தேர் அமைப்பது? மரத்தால் அமைப்பதா, கல்லால் அமைப்பதா, எதை கொண்டு அமைப்பதுன்னா சொல்லால் அமைத்தார்களாம். பாவகைகள். சம்ஸ்கிருதத்தில் பொதுவாக வேதங்களில் ஏழு பாவகைகள் உண்டு. காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், பிருகதி, பங்கதி, திருஷ்டுப், ஜகதி என்று ஏழு பாவகைகள் சம்ஸ்கிருதத்தில் உண்டு. இந்த ஏழு பாவகைகளை தேராக ஆக்குகிறார்களாம். இது வேதம் சொல்கிறது. தஸ்ய காயத்ரி ச ஜகதி ச பக்ஷாவபவதாம். காயத்ரி ஜகதி என்ற ரெண்டு பாவகைகளை தேர் சக்கரங்களாக ஆக்கினார்கள். உஷ்ணிக் த்ரிட்டுப் ச பிரஷ்டியௌ. உஷ்ணிக் த்ரிட்டுப் ரெண்டு பாவகைகளையும் தேர் கட்டைகளாக, பம்பர்னு நீங்கள் சொல்கிறோம் பாருங்க, அந்த தேர் கட்டைகளாக உஷ்ணிக் த்ரிட்டுப் ரெண்டு பாவகைகளை ஆக்கினார்கள். அனுஷ்டுப் ச பங்கிஷ்ச துரியௌ. அனுஷ்டுப் பங்கி ரெண்டு பாவகைகளையும் தேர் குதிரைகளாக ஆக்கினார்கள். பிருகத்தியேவோ தேர் அபவத்து. பிருகத்தி என்ற பாவகை அதை தேரில் உள்ள மேடையாக ஆக்கினார்கள். அப்போ ஏழு பாவகை எடுத்தால் ரெண்டு பாவகைகள் சக்கரங்கள், ரெண்டு பாவகைகள் தேர்கட்டைகள், ரெண்டு பாவகைகள் குதிரைகள், ஒரு பாவகை தேரில் மேடையாக எடுத்து ஏழு பாவகை கொண்டு தேரை பகவானுக்கு அமைக்க, ச ஏத்தம் சந்தோரதமாஸ்தாய ஏத்தம் அத்வானம் அனுசமசரத்து. இந்த சந்தோரதம் சந்தமயமான சொல் தேரை தேவர்கள் அமைத்து கொடுக்க ஏழு பாவகைகளாலான அந்த தேரிலே பகவான் வானிலே சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லியிருக்கு. அது அப்படியே உள்வாங்கின்றார் திருமங்கையாழ்வார். இப்போ ஏழு விதமான பாவகைகளாலே பகவானுக்கு வேதம் தேர் அமைச்சிருக்கு. அப்படியே தமிழில் ஏழு அடுக்கு தேராக சொல் தேராக ஆறாமுதாழ்வானுக்கு அமைத்து கொடுத்து விட்டார் திருமங்கையாழ்வார். அப்போ ஏழு அடுக்கு சொற்களாலான தேர் இந்த திருவழுக்கூற்றிருக்கு. கும்பகோணத்தில் ஆறாமுதாழ்வானுக்கு மொத்தம் மூணு தேர். ஒன்று கல் தேர். பெருமாளுடைய கர்ப்பகிரகமே ஒரு தேர் வடிவத்திலே இருக்கும். வைதிக விமானத்துக்கு கீழே அந்த கல் தேரில் ஒரு நுட்பம் இருக்குது. அந்த கல் தேரை நன்றாக கவனித்தீர்கள் என்றால் அதில் குதிரையும் கட்டப்பட்டிருக்கும், யானையும் கட்டப்பட்டிருக்கும். அப்போ அந்த தேர் எப்படி போகும்? ஒன்று குதிரையை கட்டி வைக்கணும், இல்லை யானையை கட்டி வைக்கணும். குதிரை யானையும் ரெண்டையும் ஒரே தேரில் கட்டி வச்சா குதிரை வேகமாக போகும், யானை மெதுவாக போகும். தேர் எப்படி போகும் அப்படின்னா அதில் ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது. இந்த வேதத்தில் ஷாக்கா சம்ஹிதான்னு ரெண்டு பகுதிகள் சொல்வார்கள். அந்த ஷாக்காங்கிற பகுதியை மகான்கள் ஓதும்போது பார்த்தேன்னா யானை போகிற மாதிரி மெதுவாக செவிச்சுட்டு வருவார். இந்த சம்ஹிதா பாகத்தை ஓதும்போது பார்த்தேன்னா குதிரை ஓடுற மாதிரி வேகமாக ஓதிண்டே செல்வார்கள். ஷாக்கா சம்ஹிதா ரெண்டையும் உள்ளடக்கிய வேதமே எனக்கு வாகனம்னு காட்டத்தான் அந்த கல் தேரில் பார்த்தேன்னா குதிரை யானை ரெண்டையும் ஆறாமுதாழ்வான் கட்டியிருக்கிறார். ஆகையினால வேதமே பகவானுக்கு வாகனம்னு காட்டக்கூடிய கல் தேர் ஒன்று. ரெண்டாவது மரத்தேர், சித்திரைத்தேர். ரொம்ப அற்புதமான சித்திர பிரம்மோத்சவத்தில் சித்திரத்தேர் ரொம்ப ஃபேமஸ். அது மரத்தேர். மூன்றாவது தேர் திருமங்கையாழ்வார் அமைத்த ஏழு அடுக்குகளை கொண்ட இந்த சொல் தேர். சொல் தேராகவே திருமங்கையாழ்வார் அமைத்து கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, நக்கீரர், ஞானசம்பந்தர், அருணகிரிநாதர், திருக்குறுகை பெருமாள் கவிராயர், அதுபோல் அடியேனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் சிவுவே கருணாகராச்சார் சுவாமி, இவர்கள் அத்தனை பேரும் திருவழுக்கூற்றிற்கு எழுதியிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் திருஷ்டி பரிகாரமாக அடியேனும் பல திருவழுக்கூற்றிற்கு எழுதியிருக்கிறேன். ஆனால் திருமங்கையாழ்வாரருடைய திருவழுக்கூற்றிற்கை அது வந்து ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. என்னென்னா அவர் நாலுகவி பெருமாள் என்று புகழ்பெற்றவர். நாலுகவினா ஆஷுகவி, மதுர கவி, விஸ்தார கவி, சித்திரகவி. ஆஷுகவி விரைந்து கவி பாடுவார், மதுர கவி இனிமையாகவும் பாடுவார், விஸ்தார கவி விரிவாக பெரிய பாடல்கள் பாடுவார், சித்திரகவி சித்திர வடிவில் தேர் போலவும் பாடுவார். அதில் சித்திரகவி என்று காட்டியவர் இந்த திருவழுக்கூற்றறிக்கை மூலமாக திருமங்கையாழ்வார் காட்டியிருக்கிறார். தாம் ஒரு சித்திரகவி என்பதையும் இதிலே காட்டியிருக்கிறார். சரி, இந்த திருவழுக்கூற்றறிக்கையை ஏன் திருமங்கையாழ்வார் அருளினார் என்றால், வியாக்கியானத்தில் பார்த்தோம்னா
சம்சார துக்கம், இந்த உலகியல் வாழ்க்கையினால் ஏற்படக்கூடிய இந்த துன்பங்கள் இவையெல்லாம் நீங்க வேண்டும். இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நம்முடைய பாரமாய பழவினை, அந்த பழவினை பற்றிருக்க வேண்டும் பகவான். அந்த பழவினைகளை எல்லாம் பகவான் போக்கி சம்சார துன்பங்களில் இருந்து அடியனுக்கு விடுதலை தர வேண்டும் என்று ஆறாவது முதாழ்வான் திருவடிகளில் சரணாகதி பண்ணி இந்த திருவழுக்குற்றிருக்கையை அருளியிருக்கிறார் திருமங்கையாழ்வார். அவர் முதல்ல என்ன நினைச்சாரோ, இந்த சம்சார துக்கத்திலேருந்து விடுபடணும், அதுக்கு சரணாகதி பண்ணணும், யார்கிட்ட சரணாகதி பண்ணலாம்னு யோசித்தார். யோசித்தவர் ஆறாவது முதாழ்வானை தேர்ந்தெடுத்தார். ஏன் தேர்ந்தெடுத்தார்னா பல காரணங்கள். ஒன்று, இவர் சார்ங்கவில்லின் அம்சமாக தோன்றியவர், அவரும் சார்ங்க பாணியாக இருக்கார், அதனால் நமக்கு இயல்பாகவே ஒரு தொடர்பு இருக்குது, அதனால் அவர் திருவடியை பிடிச்சி போகணும்னு அவர்கிட்ட சரணாகதி பண்ணார், ஒரு காரணம். ரெண்டாவது, திருமங்கையாழ்வார்க்கு எல்லா வகைகளிலும் முன்னோடி யார்னா நம்மாழ்வார். நம்மாழ்வார் தம்முடைய எல்லா ஆர்த்தி எல்லா துன்பத்தையும் சொல்லி முறையிட்டு சரணாகதி செய்த இடம் திருக்குடந்தை. ஆறாவதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே, சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை, ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானேன் அழைத்து, களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகள் மற்றிலேன் வளைவாய் நேமி படையாய், குடந்தை கிடந்த மாமாயா தளரா உடலம் எனதாவி சரிந்து போம்போது, இழையாதுள்ளதால் ஒருங்க பிடித்து போத இசை நீயேன்னு நம்மாழ்வார் அப்படி முறையிட்டு சரணாகதி செய்த இடம் திருக்குடந்தை. அப்போ ஆழ்வாரோட வழியில் நாமும் போவோம். நாமும் சரணாகதி பண்ணுறோம்னா அதே திருக்குடந்தை ஆறாவது ஆழ்வார் திருவடியில் சரணாகதி பண்ணுவோம்ட்டு பண்ணிட்டார். இன்னொரு காரணம் இருக்குது, அது என்னென்னா, இந்த சரணாகதியை பகவான் எங்கே உபதேசம் பண்ணான்னா தேர்தட்டில் உபதேசம் பண்ணோம். அர்ஜுனனை தேர்தட்டில் தான் உட்கார வச்சு தேர்தட்டு வார்த்தை என்னும்படி தான் சரம ஸ்லோகம் பகவத்கீதையில், சர்வ தர்மான் பரித்தியஜிய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகம். நீ வேற எதையுமே உபாயம்னு நினைக்காதே, கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இதெல்லாம் உபாயம்னு நினைக்கிற எண்ணத்தை விட்டுட்டு, நான் ஒருவனே புகழ் என்று என்னை பற்றி விடு, எல்லா பாபங்களையும் போக்கி நான் உன்னை ரட்சிக்கிறேன் என்று பகவான் சொன்னான். இதை தேரில் அமர்ந்து கொண்டுதானே பகவான் சொன்னான். அதனால எங்கே தேரில் பகவான் உட்காந்துருக்கானோ அவன் திருவடியை போய் பற்றுவோம். பற்றினால்தான் அந்த தேர்தட்டு வார்த்தை பகவானுக்கே ஞாபகம் இருக்கும். நீ தேரில் உட்காந்துன்னு சொன்ன இல்லையா காப்பாற்றுறேன்னு, இதோ சரணாகதி பண்ணுகிறேன் ரட்சிக்க வேண்டும்னு நினைவூட்டுவதற்காக கல் தேராகிய கருவறையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆறாவது முதாழ்வான் அவனை போய் பற்றி. மேலும் திருமங்கையாழ்வார் யோசிச்சார், நம்ம வெறும் சரணாகதி பண்ணால் மட்டும் போகாது, தேர்தட்டில் உட்காந்து சொன்னான் இல்லையா அதை நினைவூட்ட சொல் தேராக இவரும் ஒரு தேரை கட்டி கொடுத்து இந்த சொல் தேரில் அவனை உட்கார வச்சு, தோபர் ஏற்கனவே அர்ஜுனனுடைய தேரில் உட்காந்து தான் நீ சொல்லியிருக்க காப்பாற்றுறேன்னு, இப்போ என் சொல் தேரில் உன்னை அமர்த்துகிறேன். இந்த சொல் தேரில் அமர்ந்து கொண்டு, அன்று அர்ஜுனன் தேரில் அமர்ந்து கொண்டு ரட்சிப்பேன்னு சொன்ன வார்த்தையை என்னுடைய சொல் தேரில் அமர்ந்து கொண்டு நீ நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரதபந்தன கவியாக இதை அமைத்து சரண்யனான ஆறாம் முதாழ்வான் திருவடிகளிலே சரணாகதி செய்கிறான். மேலும் இந்த திருவழுக்கூற்றிருக்கையில் என்ன சிறப்புன்னா, அமுதனுடைய 18 குணங்களை பாடியிருக்கார் திருமங்கையாழ்வார். இந்த திருவழுக்கூற்றிருக்கையில் மொத்தம் 46 வரிகள். எல்லாத்துக்கும் அடியேன் விளக்கம் சொல்கிறேன்னு ஆரம்பித்தேன்னா ஒரு வரிக்கு ஒரு நிமிஷம்னு வச்சுட்டா கூட 46 நிமிஷம் ஆகிடும். ஆனால் நமக்கு இன்னும் காலமே 20 நிமிஷம்தான் இருக்குது. அதனால் இந்த திருவழுக்கூற்றிருக்கையிலே அமுதனுடைய 18 குணங்களை சொல்கிறார். அந்த 18 குணங்கள் என்னென்னா, சரண்யம், ஒருத்தன்ட்ட சரணாகதி பண்ணுறோம் அதுக்கு புகலிடமாக இருக்கிறான் அல்லவா, சரணாகதற்கு புகலிடமாக இருக்கக்கூடிய சரண்யன்ட்ட என்னென்ன குணங்கள் இருக்கணுமோ அந்த 18 குணங்களை வர்ணிக்கிறார். அமுதனே 18 உங்ககிட்ட இருக்குது, அதனால் என்னை காப்பாற்றுங்கிறார். இவ்வளோதான் திருவழுக்குற்று இருக்கு. 18 குணங்களை சொல்லி இத்தனையும் உங்ககிட்ட இருக்குது, அதனால் என்னை காப்பாற்று. அது ஏன் 18 குணங்களை சொல்லணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த தேர்தலில் உட்காந்து 18 அத்தியாயமாக தானே கீதையை உபதேசம் பண்ணா, நீ 18 அத்தியாயங்கள் என்ன உபதேசம் பண்ணாயோ அந்த உபதேசத்தில் சரண்யன் என்று நீ கடைசியாக ஒன்றை தான் சொல்லியிருக்க, அவனுக்குரிய 18 உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த 18 சொன்ன நீ, இந்த 18 உடைய நீ என்னை ரட்சிக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக 18 குணங்களை சொல்லி சரணாகதி பண்ணார். இந்த திருவழுக்குற்றிருக்கையில் மொத்தம் பார்த்தேன்னா 46 வரிகள் வச்சுருக்கேன். ஏன் 46 வரிகளாக பாட வேண்டும் என்றால், அதில் நன்னா கவனிச்சேன்னா இந்த தேர் போன்ற அமைப்பும் 36 வரிகளில் தான் வரும். ஒன்றாய் விரிந்து நின்றனை என்பதோடு தேர் பூர்த்தி ஆகிடுது. குன்றா மதுமலர் சோலையிலேருந்து 10 வரிகள் அமுதனை பற்றி பாடியிருக்கார். இந்த தேர் என்பது 36 வரிகள். ஸோ 36+10, 36 வரிகள் தேர், 10 வரிகள் அமுதன். ஏன் அந்த மாதிரி வைக்கணும்னா அதுக்கு ஒரு சுவையான காரணம். இந்த பெருமாளுக்கு வேதமே தேர் அமைத்தது என்று சொன்னேன் அல்லவா, அந்த வேதத்தில் ஒரு தேர் மேடையில் பெருமாள் அமர்ந்தார் அல்லவா, பிருகதி என்ற ஒரு பாவகை தான் தேரில் மேடையாக இருந்தது. அந்த பிருகதி என்ற பாவகையில் 36 எழுத்துகள் இருக்கும்.
முப்பத்தாறு எழுத்துகள் கொண்ட பிருகதி என்னும் பாவகை தான் பெருமாளுக்கு தேர் மேடையா இருக்கு, அதில் தான் உட்கார்ந்தார். அதனால தான் முப்பத்தாறு வரிகளிலே தேரை அமைத்தார். சரி, பத்து வரிகள் அப்புறம் அமுதனை பாடினாரு, அதற்கு என்ன காரணம்னா தசாவதாரமும் திருமங்கை ஆழ்வாருக்கு அமுதன் தான். அதனால திருக்கண்ணபுரத்தில் தனியாக தசாவதாரத்துக்குன்னு ஒன்று பாடினார். அமுதனுக்கு தசாவதாரம் பாடலை, ஏன்னா பத்து அந்த பத்து வரிகளால் அவனையே தசாவதார பெருமாளை அனுபவிச்சு. சுவாமி வேதாந்த தேசிகன் எப்படி அரங்கனையே தசாவதாரம் எடுத்த பெருமாளாக அனுபவித்து தசாவதார ஸ்தோத்திரத்தில் ரங்கநாதனே தசாவதாரமும்னு பாடினாரோ, அதுபோல் அமுதனே தசாவதாரம் திருமங்கை ஆழ்வாருக்கு. அதனால் பத்து வரிகள் அமுதனை பற்றி என்று முப்பத்தாறு ப்ளஸ் பத்து நாற்பத்தாறு வரிகள் என்று திருவழிக்குற்றிருக்கையை அமைத்தார். இந்த ரத பந்தன கவின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார். இந்த அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஏழு அடுக்கு தேர்னு ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, எழு கூறு இருக்கை, ஏழு அடுக்கு தேர். அந்த ஏழு அடுக்கு தேரில் ஒவ்வொரு அடுக்குலேயும் பெட்டிகள் இருக்கும். எத்தனை பெட்டிகள் இருக்கும்னா மொத்தம் ஏழு அடுக்கு இல்லையா, முதல் அடுக்கில் மூணு பெட்டிகள், ரெண்டாவது அடுக்கில் ஐந்து பெட்டிகள், மூன்றாவது அடுக்கில் ஏழு பெட்டிகள், நான்காவது அடுக்கில் ஒன்பது பெட்டிகள், ஐந்தாவது அடுக்கில் பதினோரு பெட்டிகள், ஆறாவது அடுக்கில் பதிமூன்று பெட்டிகள், ஏழாவது அடுக்கில் பதிமூன்று பெட்டிகள் தான். அதனால் ஆறு ஏழு ரெண்டுலேயுமே பதிமூன்று பெட்டிகள், மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதிமூன்று என்று இப்படி ஏழு அடுக்குகளாக பெட்டிகள் இருக்கின்றன. இந்த பெட்டிகளுக்குள்ள நம்பர் போட்டுக்கோங்க. முதல் அடுக்கில் மூணு பெட்டி இருக்கா, ஒன்று ரெண்டு ஒன்று, ரெண்டாவது அடுக்கில் அஞ்சு பெட்டி, ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று, அடுத்து ஏழு பெட்டி, ஒன்று ரெண்டு மூணு நாலு மூணு ரெண்டு ஒன்று, அடுத்து ஒன்பது பெட்டி, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று, அப்புறம் பதினோரு பெட்டி, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று, பதிமூன்று பெட்டிகள் ஆறு ஏழில் இருக்கா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று, மீண்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று. இப்போ இந்த எண்ணிக்கையோடு பாசுரத்தை பாருங்கள். ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை ஈன்றனை, ஒரு முறை இரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய, ஒரு சிலை ஒன்றிய ஈரையிற்றழல் வாய் வாளியில் அட்டனை, மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலோடு மானுரி இலங்கு மார்பினில் இரு பிறப்பு ஒருமானாகி ஒரு முறை ஈரடி மூவுலகளந்தனை, நால் திசை நடுங்க அஞ்சிரை பறவை ஏறி நால்வாய் மும்மதத்து இருசெவி ஒரு தனி வேழத்து அறந்தையை, ஒரு நாள் இருநீர்மடு உள் தீர்த்தனை, முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையை, ஐங்குல நகத்தினுள் செருத்து நான்குட நடக்கி முக்குணத்து இரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்று நின்று அங்கு இருபிறப்பருப்போர் அறியும் தன்மையை, முக்கண் நாள்தோள் ஐவாய் அறவோடு ஆறு பொதி சடையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை, ஏழுலக ஈற்றினில் கொண்டனை கூறிய அறுசுவை பயனுமாயினை, சுடரோடு ஐம்படை அங்கையுள் அமர்ந்தனை, சுந்தர நாள் தோல் முன்னீர் வண்ணா நின் ஈரடி ஒன்றிய மனத்தால், ஒருமதி முகத்து மங்கையர் இருவரும் மலரன அங்கையில் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்ந்தனை, நெறிமுறை நால்வகை வருணமும் ஆயினை, மேதகும் ஐம்பெரும் பூதமும் நீயே, அறுபதமுரலும் கூந்தல் காரணம் ஏழ்விடை அடங்கச் செற்றனை, அறுவகை சமயமும் அறிவரின் இலையினை, ஐம்பாலோதியை ஆக திருத்தினை, அறமுதல் நான்கவையாய் மூர்த்தி மூன்றாய் இருவகை பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை, குன்றா மதுமலர் சோலை வன்கொடி படப்பை வறுகுணல் பொன்னி மாமணி அலைக்கும் சென்னலன் கழனி திகழ்வனம் உடுத்த கற்போர் குரிசை கனக மாளிகை நிமிர்குடி விசும்பில் இளம்பரை துவக்கும் செல்வம் மல்கு தெந்திருக்குடந்தை, செல்வம் மல்கு தெந்திருக்குடந்தை அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடர வமளியில் அறுதுயிலமர்ந்த பரமா நின் அடியினை பணிவன் வரும் இடரகல மாற்றோவினையே என்று இந்த திருவழுக்குற்றிருக்கையை அற்புதமாக திருமங்கை ஆழ்வார் நாற்பத்தாறு வரிகள் ஏழெடுக்கு தேர் முப்பத்தாறு வரிகளிலே தேர் பத்து வரிகளிலே அமுதனின் பெருமை என்று திருமங்கை ஆழ்வார் இதை அமைத்து கொடுத்தார். அப்போ இதில் கான்டெக்ஸ்ட் என்னென்னா, அமுதன் திருவடியில் சரணாகதி, ஒருத்தன் சரணாகதி பண்ணுறாங்கன்னா யாரை புகழடைகிறானோ அந்த அடைக்கலம் தருபவனுக்கு பதினெட்டு குணங்கள் இருக்கணும். அந்த குணங்களை சொல்லியிருக்கார். எங்கே சொன்னார்னு பார்த்தா உபன்யாசம் நிறைவடைந்து விடும். முதல் குணம் சொல்கிறார், யார்கிட்ட சரணாகதி பண்ணணும்னா காரணம் து தியேயா, யார் ஒருவன் உலகுக்கு காரணமாக இருக்கானோ, ஜெகத் காரணத்துவம், இந்த உலகத்துக்கு முழு முதல் காரணமாக ஆதி மூல காரணமாக யார் ஒருத்தன் இருக்கானோ அவன் திருவடிகளை பற்றணும். அதை தான் முதல்ல சொன்னார். ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒரு முறை அயனை இன்றனை, உன்னுடைய பெரிய நாபியிலே தோன்றிய விரிந்த பெரிய அந்த தாமரை என்னும் ஆசனத்திலே
பிரம்மாவையே படைத்தவனே. அப்போ அயங்கிற பிரம்மாவையே வந்தான் படைத்தான். உலகத்தை படைத்தவர் பிரம்மானா, பிரம்மாவையே படைத்தவன் அவன் ஜகத்காரணன். அப்போ படைத்த நீ தான் ரட்சிக்க வேண்டும். அதனால ஜகத்காரணத்தை சொல்லி சரணாகதி பண்ணுறார். ரெண்டாவது என்னன்னா விரோதி நிரசனம். உலகத்தை படைச்சிட்டோம், சரி படைச்சிட்டோம், இனிமேல் அவாவா பார்த்துக்கிட்டோம்னு பகவான் விடமாட்டான். இந்த தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான்ங்கிற மாதிரி படைத்த உலகத்துக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் பகவான் ரட்சிக்கிறான். அதை தான் ஒரு முறை இரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈரையிற்றழல் வாய் வாழையில் அட்டனை. சூரியன் சந்திரன் கூட நெருங்குவதற்கு அஞ்சக்கூடிய மூன்று மதில்கள் சூழ்ந்த இலங்கை, அங்கே உள்ள அரக்கர்கள் அவர்களெல்லாம் உலகை துன்புறுத்திய போது நீதான் ரெண்டு பற்கள் கொண்ட அந்த ராமபாணம், தீவு முழக்கூடிய ராமபாணத்தை எய்து அந்த இலங்கையை மொத்தமாக அழித்து இந்த உலகத்தை ரட்சித்தாய். அப்போ இந்த உலகத்தை படைப்பதோடு நிற்க மாட்டான். விரோதி நிரசனம், அடியார்களுக்கு யாரெல்லாம் விரோதியா இருக்காளோ அவர்களை அழிக்கக்கூடியவன். அப்ப என் பாபங்கள் என்ன படுத்துறதுன்னா உன்னை சரணடைகிறேன், அந்த பாபங்களாகிய விரோதியை நீ அழிக்கணும்னு பிரார்த்திக்கிறார். அடுத்து மூன்றாவது என்ன சொல்றாருன்னா ஆசிரித ரட்சணம். யார் சரணம்னு வந்தாலும் தன் திருவடிகளை ரட்சிக்க, திருவடிகளை பணிந்தவர்களை ரட்சிக்கக்கூடிய ஆசிரித ரட்சணத்துவம் என்னும் குணம் பகவான்கிட்ட இருக்கு. ஆசிரித ரட்சகனாம இருக்கான். அதைத்தான் மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலோடு மானூரி இலங்கு மார்பினில் இரு பிறப்பு ஒரு மானாகி ஒரு முறை ஈரடி மூவுலகு அளந்தனை. மகாபலி தேவர்கள்ட்டேந்து ராஜ்யத்தை தட்டி பறிச்சுட்டான். அந்த தேவலோக ராஜ்யத்தை மீண்டும் தேவர்கள்ட்ட ஒப்படைக்கணும். பகவான் தான் எல்லாத்துக்கும் தலைவன்னாலும் தேவர்களை ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கான். நீங்கள் தேவலோகத்தை நிர்வாகம் செய்யுங்கள்னு அவர்கள்ட்டேந்து மகாபலி அபகரித்து விட்டான். தேவர்கள் பகவானை சரணடைகிறார்கள். தேவர்களின் தாயான அதிதி தேவி பயோவிரதம் நூற்று பகவானை சரணடைந்தாள். அவளுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இவன் என்ன பண்ணான், முப்புரி நூலோடு மானுரை இலங்கு மார்பினில் இருபிறப்பு ஒருமானாகி முப்புரி நூலாகிய யஜ்ஞோபவீதம் அணிந்து கொண்டு இருபிறப்பாளனாகிய ஒரு பிரம்மச்சாரியாக, ஒரு ஒப்பற்ற ஒரு பிரம்மச்சாரியாக ஆகி ரெண்டடியாலே மூவுலகத்தையும் அளந்து காட்டி அந்த தேவலோக ராஜ்யத்தை மீட்டு கொடுத்து அப்போ யார் என் திருவடியில் சரணம்னு விழுந்தாலும் காப்பாற்றுவேன் என்பதை உணர்த்தினான். அப்போது ஆசிரித ரட்சணத்துவம் அவன்கிட்ட இருக்குது. அடுத்த கேள்வி, சரிப்பா தேவர்கள் தேவர்களின் தாய் அதிதி இவா சரணாகதி பண்ணால் காப்பாற்றுறார், நாங்கள் பண்ணால் காப்பாற்றுவாரா அப்படின்னா அப்படி யோசிக்காதீங்கோ. ஆபத் சகத்துவம், யார் ஆபத்துன்னு கூப்பிட்டாலும் காப்பாற்றுவான். யார் கூப்பிட்டு காப்பாற்றினான்னா நாள் திசை நடுங்க அஞ்சிரை பறவை ஏறி நால்வாய் மும்மதத்து இருசவி ஒரு தனி வேழத்து அறந்தையை ஒரு நாள் இருநீர் மடு உள் தீர்த்தனை. ஒரு யானை கஜேந்திரன், தேவர்கள் தான் இல்லை, ஒரு யானை கஜேந்திரன் ஆதி மூலமே என்று அழைத்த போது நான்கு திசைகளும் நடுங்கும்படியாக அஞ்சிறை, அஞ்சுங்கிறது அந்த ஓசை நயத்தாலே நம்பரை குறிக்கும். இங்கே அஞ்சிறைனா அழகான சிறகை உடைய கருடன். அந்த கருடன் மீது ஏறி நால் வாய் தொங்குகின்ற வாய் மும் மதம், மூன்று இடங்கள், ரெண்டு கண் பின்புறம் அங்கிருந்து மதம் பொழியக்கூடிய ரெண்டு காதுகளை உடைய ஒப்பற்ற ஒரு காதல் களிரான கஜேந்திரனுக்கு ஆபத்து ஏற்பட்ட போது ஓடி போய் அந்த அகன்ற பொய்கை கரைக்கு போய் அந்த யானையையும் காத்து கொடுத்தவன். அப்போ யாருக்கு ஆபத்துனாலும் அவன் காப்பாற்றுவான். சரி, ஆபத்துன்னு நாம் கேட்குறோம், சரணாகதி பண்ணுறோம், நமக்கு அனுகிரகம் பண்ணுறான். சிலர் தங்கள் முயற்சியால் கர்மயோகம் பக்தி யோகம் என்றெல்லாம் ஈடுபடுகிறார்களே, அவளுக்கு எப்படின்னா அவளுக்கும் பலன் கொடுப்பவன் பகவான், பலதாதா. அதாவது ஒருத்தர் எவ்வளோதான் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எதில் ஈடுபட்டாலும் அந்த கர்மயோகமோ அந்த பக்தி யோகமோ அதுவே பலன் கொடுத்துடாது, அதுக்கு உகந்து பகவான் தான் கொடுத்தாகணும். அதைத்தான் சொல்கிறார், முத்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுத்தொழில் அந்தனர் வணங்கும் தன்மையை. எத்தனை வேள்விகள் செய்து மூன்று அக்னிகள், கார்கபத்தியம் ஆகவனியம் தாட்சிணாகினி என்று மூன்று அக்னி வைத்து நான்கு வேதங்களை ஓதி இப்படி உபாசிக்கக்கூடிய அந்த அந்தணர்கள் அவர்கள் கர்மயோகம் பண்ணால் அவர்களும் உன்னைத்தான் ஆராதிக்கிறார்கள், பலன் கொடுப்பவன் நீ தான். அதுபோல் பக்தி யோகம், ஐம்புலன் அகத்தினுள் செலுத்து நான்குடன் அடக்கி முக்குணத்து இரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்றி நின்று அங்கு இருபிறப்பருப்போர் அறியும் தன்மையை. ஐம்புலன்களை அடக்கி ரஜோகுணம் தமோகுணத்தை நீக்கி சத்துவகுணத்திலே நிலை பெற்று பக்தி யோகத்தில் ஒருத்தர் பகவானை தியானிக்கிறார்னா அந்த பக்தி யோகத்துக்கு பலதாத்தாவாக இருந்து பலன் கொடுப்பவனும் இதே பகவான் தான். அதனால் யார் யாரோ ஏதோ முயற்சி எடுக்கிறார்னா ஏதோ அந்த முயற்சிகளாலேயே அவர்கள் ஏதோ பலன் பெற்று விடுகிறார்கள் என்று இல்லை, அவர்களுக்கும் பலன் கொடுப்பான் அவன்தான். அதை எதுக்கு சொல்லணும்னா இன்னொரு உபாயம், உபாயாந்தரத்தை பற்றி பகவானை அடைய நினைப்பவர்க்கே இவ்வளோ பலன் கொடுக்குறான்னா நீயே கத்தின்னு வந்தால் நமக்கு எவ்வளோ அனுகிரகம் பண்ணுவான். அப்போ நீயே கத்தினே சரணாகதி பண்ண வாழ்க்கு எவ்வளோ பெரிய அனுகிரகம் பண்ணுவான். அதை ஐந்தாவதாக காட்டினார்.
இப்போ ஆறாவதா இன்னொரு கேள்வி வரும். அப்போ ஒருத்தர் பக்தியோகம் பண்ணாலே முழுமையாக பகவானை அறிந்து கொண்டு விட முடியுமா? இவர் முயற்சியால், ஏன்னா இதுக்கு பகவான் பலன் கொடுக்குறான்னு சொல்லியாச்சு. அப்போ நம் முயற்சியாலேயே அறிய முடியுமான்னா அதுதான் முடியாது. ஆறாவது பரத்துவத்தை சொல்கிறார், முக்கண் நாள் தோல் ஐவாய் அறவோடு ஆறு புதி சடையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை. மூன்று கண்களை உடையவர் முக்கண், நாள் தோல் நான்கு தோள்களை கொண்டவர், ஐவாய் அறவோடு ஆறு பொதி சடையோன். ஆறுனா இங்கே இடத்துல கங்கை நதின்னு அர்த்தம். அந்த கங்கையை தலைமையில் கொண்ட சிவபெருமான், அந்த சிவபெருமானே நினைத்தாலும் கூட உன்னை அறிய முடியாது. ஏன்னா தேவர்கள்லாம் உன்னை தியானிக்கிறார்கள், பெண்ணுலாம் சடையினானும் பிரமணம் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்வார்னு. அவர்களும் தவம் செய்ததால் உன்னை காண முடியாது. என் முயற்சியால் நான் தவம் புரிகிறேன், நான் தவம் புரிகிறேன் எவ்வளோ நினச்சாலும் உன்னை புரிஞ்சிக்கவே முடியாது. அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை. அப்போ பரத்துவம் ரொம்ப பெரியவன், அவர்கள் முயற்சியால் அறிய முடியாது. அந்த பக்தியோகம் பண்ணாலும் கூட பகவான் செய்ய வைத்தான், அவனுடைய திருவருள் தான் எல்லாம், அதுவும் அவனது இன்னருளேன்னு ரியலைஸ் பண்ணாலே ஒழிய எத்தனை முயற்சி எடுத்தாலும் உன்னை அறிய முடியாது. அடியனுடைய ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் சிவே கருணாகராச்சார சுவாமி சாதிப்பார், இந்த சின்முத்ரை ஞானமுத்திரைன்னு சொல்கிறோம் இல்லையா, உபதேச முத்திரை ஆச்சாரியர்கள்லாம் வச்சுருக்கா. இதுக்கு ரசமாக ஒரு விளக்கம் சாதிப்பார், என்னென்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ, இந்த கட்டை விரலை மட்டும் மேலே தூக்கி பாருங்கள், இந்த முத்திரை வரதான். ஆழ்காட்டி விரலையே நகர்த்தாமல் கட்டை விரலை மட்டும் மேலே தூக்குங்கோ, இது வரவே வராது. ஆனால் கட்டவர்களையே நகர்த்த வேண்டாம், ஆழ்காட்டி வரல கீழே இருக்குங்கோ வந்துடுறது. இது ஜீவாத்மா, இது பரமாத்மா. இந்த ஜீவாத்மா எவ்வளோ எட்டி பிடிக்கணும்னு நினச்சாலும் உன்னை பிடிக்க முடியாது. பரமாத்மா இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணால் தான் உண்டு. இதைத்தான் ஆச்சாரியர்கள் உபதேசிக்கிறார். அதனால தான் உபதேச முத்திரை பேருன்னு டாக்டர் கருணாகராச்சார சுவாமி சாதிப்பார். அதே மாதிரி அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றது. தேவர்களை நினைத்தாலும் கூட உன்னை அறிய முடியாது, அவ்வளவு பெருமை பெற்று நீ பரத்துவத்திலே விளங்குகிறார். சரி, அவ்வளோ பெரியவர்னால் நம்மளை காப்பாற்றுவாரா? ஏன்னா நமக்கு என்ன சந்தேகம் வந்துடும், அவர் ரொம்ப ஒசரத்தில் வைகுண்டத்தில் இருக்கார், நாம் எங்கேயோ இருக்கோம். நம்மாழ்வாரே வளவேழ் உலகின் முதலாய வானோர் இறையை அறிவினையின் கடவேள் வெண்ணை தொடு உண்ட கழ்வா என்பர். ஐயோ, அவனை போய் நான் கிட்டக்க நெருங்குவதான் விலகி போகிறார் அல்லவா, அப்போ நமக்கும் தயக்கம் வரும். அதைத்தான் ஏழாவதாக ஆழ்வார் சொல்கிறார், அப்படி இல்லை, நீ ரொம்ப பெரியவனாக இருந்தாலும் எங்களை காப்பதற்காக உத்தாரகனாக இறங்கி வந்து எங்களை காக்கிறாய். அதற்கு என்ன சான்றுனா, ஏழுலகு எயிற்றினில் கொண்டனை வராகனாக அவதாரம் பண்ணி உன்னுடைய எயிற்றிலே உன்னுடைய கோரை பல்லாலே ஏழுலகு இந்த பூமி தேவியை ஊழிக்கடல் பிரளய சமுத்திரத்திலேருந்து இழந்தெடுத்து மேலே கொண்டு வந்தாய். அதுபோல இந்த சம்சாரத்தில் இறங்கி சம்சார கடல்லேருந்தும் எங்களையும் உத்தாரணம் பண்ணி மேலே அழைத்து செல்ல வல்லவன் நீ. அந்த உத்தாரகத்துக்கான சௌலபியம் என்னும் குணமும் உங்ககிட்ட இருக்கு, சௌஷீல்யம் இருக்கு. அதனால எங்களை இறங்கி வந்து ரட்சிக்கக்கூடியவன் நீ என்பதை ஏழுலகயிற்றினில் கொண்டனை என்று தெரிவித்தார். சரி, எல்லாம் காப்பாற்றுறார். சரி, அந்த பகவானை நாம் அனுபவிக்க முடியுமா? அனுபவிப்பதற்கு இனிமையானவராக இருப்பாரா? ஏன்னா எனக்கு இருந்தாலும் நமக்கு என்ன ஒரு விஷயம்னா, எவ்வளவுதான் ஒருத்தர் நமக்கு நல்லது செஞ்சாலும் பார்க்கறதுக்கு இனிமையாக இருந்தால் அதுக்கு தான் மயங்குவோம். லுக்ஸ் ஆர் ஆஃப் அண்ட் டிசப்டிவ்னு சொல்லி பழமொழி சொன்னாலும் கூட வெளி தோற்றத்துக்கு நாம் மயங்குகிறோம். ஆனால் பகவான் விஷயத்தில் அப்படி இல்லை, அவர் செய்யறதும் ஹித்தத்தை பண்ணுறார், தோற்றத்தை பார்த்தாலும் அவ்வளவு பிரியமாக இருக்கார். அதைத்தான் சொல்கிறார், கூறிய அறுசுவை பயனுமாயினை, ஆறு சுவைகளும் எனக்கு நீதாங்கிற மாதிரி இனிக்கிறாய். அப்போ யாரோ ஒருத்தர் உள்ள ஒன்றத்தையும் பார்க்காம வெளி தோற்றத்தை பார்த்து வருபவராக இருந்தாலும், கும்பகோணத்தில் ஆறாம் முதல்வானுக்கு என்ன ஏற்றோன்னா மூக்கு மொழியமாக இருப்பார் பெருமாள். இந்த வெறுந்தோட்டத்தை பார்த்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த அமுதனுடைய அழகில் நிச்சயமாக அவர்களும் மயங்கி விடுவார்கள். அதனால் அறுசுவை, நாம் வந்து இந்த இனிப்பு புளிப்பு கார்ப்பு இதெல்லாம் சொல்கிறோம் பாருங்க, திருமங்கை ஆழ்வார் சொல்லிட்டார் எனக்கு அறுசுவை என்ன தெரியுமா, பஞ்ச ஆயுதமும் அந்த ஆயுதத்தை ஏந்தி ஆறாம் முதல்வானு தான் ஆறு சுவைன்னு தரும். அமுதன் அவனுடைய பஞ்ச ஆயுதங்கள். அதனால தான் அடுத்து சொல்கிறார் பாருங்க, சுடர்விடும் ஐம்படை அங்கையுள் அமர்ந்தனைன்னு அடுத்து சாய்ச்சிருக்கார். அதனால் உன்னுடைய ஐந்து ஆயுதங்கள், ஆறாவதாக அந்த ஆயுதத்தை ஏந்தி ஆறாம் முதல்வான் கூறிய அறுசுவை பயனுமாயினை. அப்படி சர்வ போக்கியத்துவம் அவ்வளவு மதுரமாக, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்னும்படி அவ்வளவு மதுரமாக இருக்கிறான் ஆறாம் முதல்வான். எவ்வளவு இனிமை! எங்கள் பிராச்சாரியர் ஆசுகவி இல்லூர் சுவாமி சாதிக்கிறார், சேஷேஷயான ஸ்தவபிருஷ்ட பாகே துவமேவ பூயஸ்தனுரம்ய பாவம் ஆலோக்கித்தும் சாதரம் ஈஷ தேவம் உத்தான பாவம் தனுஷே முக்கேன. இந்த சார்கபாணி மூலவர் சயனித்திருக்கிறாரே, அவர் உற்சவருடைய பின்னழகை பார்த்துட்டே சயனிச்சுட்டு இருக்கார். உற்சவருடைய பின்னழகளை மயங்கின அந்த பெருமாளுக்கு உற்சவருடைய முன்னழகை எட்டி பார்க்கணும்னு ஆசை வந்துருந்தோம். இவருக்கு தன்னழகில் தானே மயங்கிட்டார், உற்சவருடைய முன்னழகை பார்க்கணும்னு ஆசை வந்தது. பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தார், அர்ச்சாவதாரத்துல படுத்துட்டு இருக்கோம் எட்டி பார்க்க முடியாதுன்னு.
அந்த நேரம் பார்த்து நம்ம திருமொழி செப்பிரான் வந்து கிடந்த வாரி எழுந்திருந்து பேசுகிறார். அவர் தள்ள தூக்கி படிய போட்டுட்டு இதோ நான் உத்தான சயனத்துக்கு எழுந்துகிறேன்னு சொல்லி அண்ணாந்தார். எதற்காக? திருமொழி செப்பிரானுக்காக மட்டும் இல்லை, தன்னுடைய முன்னழகை எட்டி பார்ப்பதற்காக உத்தான சயனத்துக்கு மாறி தன் அழகாகிய ஆறாவமுதத்தில் தானே ஆழ்ந்து ஆறாவமுதாழ்வான்னு பெயர் பெற்றார். தன் அழகாகிய ஆறாவமுதத்தில் தானே ஆழ்ந்துட்டார். அதனால தான் பாருங்க, நம்ம ஆழ்வார் அவர் ஆறாவமுதேன்னு அழைத்தாரே, யாருக்கு ஆறாவமுதேன்னு சொல்லலை. எனக்கு ஆறாவமுதே, தேவர்களுக்கு ஆறாவமுதே, நித்தியசூரிக்கு ஆறாவமுதே, அடியாருக்கு ஆறாவமுதே, ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லையோ. பொத்தாம்புதுவா ஆறாவமுதேங்கிறாரு என்ன இல்லை, இன்னார் இணையார்னு இல்லாமல் தனக்குமே அவர் ஆறாவமுதா இருக்கார். அதனால மொட்டையா ஆறாவமுதேன்ட்டார் ஆழ்வார். அந்த மாதிரி சர்வ போக்கியத்துவம் கூறி அறுசுவை பயனுமாயினை மேலே சுடர் விடும் ஐம்படை அங்கையுள்ள மர்தனை. சரி, அழகா இருக்கா? அழகில் தான் ஆபத்து இருக்கும்பா. அப்போ இது அந்த மாதிரி அழகானா? இல்லை, இது ஆபத்தை போக்கக்கூடிய அழகு. ஐம்படை அங்கையுள்ள மர்தனை, பஞ்ச ஆயுதங்களை, சுதர்சன சக்கரம் என்ன, பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு என்ன, கௌமோதகி என்னும் கதை என்ன, குறிப்பாக சார்ந்தவில் என்ன, நந்தகம் என்னும் வாள் என்ன, ஐம்படையும் ஏந்தி கொண்டு ரட்சிக்க தயார் நிலையில இருக்கார். என்ன ஆபத்தினால் நான் இருக்கேன் பார்த்துக்கிறேங்கிற. ஏன்னா இந்த ஆயுதங்கள் எல்லாம் கீழே வச்சுட்டா கூட பக்தன் ஆபத்துன்னு கூப்பிடும்போது எடுத்து ரட்சிக்கிறதுக்கு ஒரு 2 செகண்ட் தாமதமாகுமா? அது கூட ஆகப்படாதுன்ட்டு தான் கையில் தயார் நிலையில் வில்லு அம்பு எல்லாத்தையும் வச்சுட்டுருக்கார். சுடர் விடும் ஐம்படை அங்கையுள் அமர்ந்தனை, அப்படி ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்திருக்கிறார். இன்னொரு விஷயம் கவனிக்கலாம், அமுதன் கையில் வில்லு இருக்கும், அம்பு இருக்காது. அம்பே இல்லாமல் வில்லை வச்சுன்னு இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, அது பெருமாளுக்கு ஒரு தியானம் இருக்குது. அந்த அம்பை விட்டுட்டாராம். எங்கே விட்டுருக்காருன்னா, நம்முடைய பாபங்களை நோக்கி விட்டுருக்காராம். அமுதனை நாம் சேவிக்க போகிறோம் இல்லையா, நம்ம உள்ளே போனவாறே சார்ந்தவில்லேருந்து அம்பு புறப்பட்டு போயிடுத்து. புறப்பட்டு போய் நம்ம பாபங்களெல்லாம் தாக்கின்னு இருக்கு. திரும்ப பெருமாள்கிட்ட வரலையேன்னா, அவ்வளோ பாபம் பண்ணியிருந்தோம் அதனால் இன்னும் திரும்ப வரல, பாபங்கள்லாம் தீர்ந்துதான் அவருக்கு எங்கே திரும்ப வந்துடும். அதனால் ஆயுதங்களை தயார் நிலையில் பாபங்களை போக்குவதற்காக வைத்திருக்கிறான். அப்படி ஆயுதத்தோடு கூடியவன் ஆபத்தை போக்கி கொடுப்பான் என்பதை 9வது குணமாக காட்டுறார். அடுத்து 10வது, சர்வ பலப்பிரதத்துவம், எந்த பலன் வேணாலும் கொடுப்பான். ஏன்னா அப்போ இந்த ஆபத்தை தான் கொடுப்பாரா, மோட்சம் தான் கொடுப்பாரா, லௌகிக பலன் தான் கொடுப்பாரானா? அப்படி இல்லை, எல்லாமே கொடுப்பான். அதான் சுந்தர நாள் தோல் முன்னீர் வண்ணா, 4 தோள்களோடு கூடியவனாக முன்னீர் என்னும் கடல் போல் வண்ணம் படைத்தவனே. நாள் தோல் ஏன் சொல்கிறாருன்னா, 4 தோல் என்பது 4 புருஷார்த்தங்களை குறிக்கிறது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு. இவ்வுலக செல்வம் என்ன, அவ்வுலக செல்வம் என்ன, அனைத்தையுமே அருள வல்லவன் ஆறாவதாழ்வான். அதைத்தான் 4 கை வச்சுட்டு 4 புருஷார்த்தத்தையும் நான் தருகிறேன் என்றதை பகவான் நமக்கு உணர்த்துகிறான். இன்றைக்கும் பாருங்கள், இந்த பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போகிறோம். இங்கே ஹேர்பின்லேருந்து ஏரோப்ளேன் வரைக்கும் கிடைக்குங்கிறா. அதுக்கெல்லாம் பாருங்க, பெருமாள் பேரை தான் வச்சுருக்கா. மால், திருமால், அவர் பேரை தான் வச்சுருக்கா. ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே கிடைக்கும். அதைத்தான் 4 தோல்விகளாலே அறம், பொருள், இன்பம், வீடு எல்லாம் என்கிட்ட வாங்கிக்கலாங்கிறத பகவான் உணர்த்துகிறார். அடுத்து, இத்தனையும் பகவான் அனுகிரகம் பண்றானே, அதற்கு என்ன காரணம்? லக்ஷ்மி பதித்துவம், பிராட்டிக்கு கேள்வனா இருக்கும். பக்கத்துல மகாலட்சுமி தாயா இருக்கிறதுனால எல்லாம் கொடுக்கிறார். இல்லைன்னா கொடுப்பாரா? திருவில்லா தேவரை தேரன் மின் தேவு, அப்போ பிராட்டி கூட இருக்கிறது தான் காரணம். அதைத்தான் மேலே தெரிவிக்கிறார், நின் ஈரடி ஒன்றிய மனத்தால் ஒருமதி முகத்து மங்கையர் இருவரும் மலரன அங்கையில் முப்பொழுதும் வருட அரிதுயில் அமர்ந்தனை. 2 பக்கமும் ஆறாவதாழ்வானுக்கு ஸ்ரீதேவி தாயார், பூதேவி தாயார் இருந்து கொண்டு திருவருடிகளை வருடி கொண்டிருக்க நீ ஆனந்தமாக அரிதுயில் பள்ளி கொண்டிருக்கிறாய். அரிதுயில்னா என்ன? அரினா அறிவோடு விழிப்போடு இருத்தல்னு அர்த்தம், துயில்னா தூங்குறதுன்னு அர்த்தம், முழிச்சுட்டே தூங்குறது. அது உபன்யாசத்தில் கிளாஸ் ரூமில் பார்த்துருப்போம். பெருமாளுக்கு அரிதுயில்னு சொல்கிறோமேனா, அது யோக நித்திரை. அதாவது பகவான் தூங்கலை, தூங்குற மாதிரி படுத்துட்டுருப்பார், ஆனால் விழிப்போடு இருக்கிறார். நம்ம விழிச்சுட்டு இருக்க மாதிரி இருப்போம், ஆனால் தூங்கிட்டு இருப்போம். பெருமாள் தூங்குற மாதிரி இருப்பார், ஆனால் விழிச்சுட்டு இருப்பார். தான் அரிதுயில், அறிகின்ற தூக்கம். அந்த அரிதுயில் அமர்ந்தனை, பிராட்டியோடு கூடியவனாக இருக்கிறாய், அதனால் எது கேட்டாலும் அவன் கொடுக்குறான். சரி, இப்படி லக்ஷ்மி பற்றினா அவன் சர்வேஸ்வரனாச்சே, நாம் அவனை ஆராதிக்க முடியுமான்னா, இல்லை, ஆராதனைக்கும் எளியவன், சுலப ஆராத்தியன். அதைத்தான் 12வது குணமாக, நெறிமுறை 4 வகை வருணமும் ஆயினார். அதாவது 4 வருணங்கள் அவரவர்க்குரிய தர்மங்கள்ட்டு ஏற்படுத்தி வச்சு, உன்னுடைய ஸ்வதர்மம் கடமையை சரியாக செய், அதையே எனக்குரிய திருவாராதனமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி, நமக்கு என்ன கடமையோ அந்த கர்மயோகத்தை சரியாக செய்தால் அதையே தனக்கு திருவாராதனமாக ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் எம்பெருமானார் காட்டிய விஷயம். தஸ்ய சர்வ கர்ம சமாராத்தியத்துவம், நாம் செய்யக்கூடிய எல்லா கர்மானுட்டானங்கள் நம்முடைய கடமை, நமக்கு விதிக்கப்பட்ட ஸ்வதர்மம்,
அதுவே பெருமாளுக்கு செய்கிற திருவாராதனம். அப்படி எளிமையாக அந்தந்த வருணத்தவர் அவரவருடைய தர்மத்தின்படி எளிதில் ஆராதிக்கும்படியாக திகழ்கிறான். அதனால் சுலப ஆராத்தியங்கிறத காமிச்சார். நெறிமுறை நாள் வகை வருணமும் ஆயினை. அடுத்து 13வது, நம்ம எல்லாரையும் அவன் காப்பான், காத்தே தீர்வான். என்ன காரணம்னா, இந்த மொத்த ஜகத்தும் அவனுடைய சரீரம், அவன் உள்ள ஆத்மாவாக இருக்கா. இந்த சரீரத்தில் ஒரு அழுக்கு இருக்குன்னா போக்க வேண்டியது யாரோட வேலை? ஆத்மாவோட வேலை. அப்போ நாமே பகவானுக்கு சரீரம்னா நம்மளுடைய பாப்பங்களாகி அழுக்க போக்குறது யாருடைய வேலை? அவனுடைய வேலை. அதான் மேதகும் ஐம்பெரும் பூதமும் நீயே, பஞ்சபூதங்களும் நீயேனா, இந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம் எல்லாம் அவனுக்கு சரீரம். இந்த ஜீவாத்மாவும் அவனுக்கு சரீரம். யா ஆத்மனி திட்டம் ஆத்மனோன் தரஹா யம் ஆத்மான வேத எஸ்ய ஆத்மா சரீரம் ய ஆத்மானம் அந்தரோ யமயதி ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தஹா. திட விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதுமாய் அவையவை தோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துடன். அப்போ எல்லாமே அவனுக்கு சரீரம்னா அவன் தான் ஆத்மா நிச்சயமாக ரட்சித்து விடுகிறான். அப்படி இந்த சரீர ஆத்ம பாவம் இருப்பதாலே அதை உணர்ந்து கொண்டபவர்களை அவன் ரட்சிக்கிறான். ஐம்பெரும் பூதமும் நீயே. அடுத்தது, நாம் அவனை அடைவதற்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகளெல்லாம் அவனே போக்கிடுவான். தடைகளை தகர்ப்பவன் அதுக்கு தான் அறுபத முரலும் கூந்தல் காரணம் ஏழ்விடை அடங்க செற்றனை. நப்பின்னை கண்ணனை திருக்கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா, ஆனால் நப்பின்னையின் தந்தையான கும்பன் ஏழு காளைமாடுகளை வச்சுருந்தா ஏழு காளைமாடுகளை அடக்குபவருக்கு தான் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னா, கண்ணபிரானே வந்து ஏழு காளைகளையும் அடக்கி நப்பின்னையை திருக்கல்யாணம் பண்ணிட்டான். அதுபோல் நாம் பகவானை அடைவதற்கு இந்த ஏழு காளைகள் போல என்னென்ன தடைகள் வருகிறதோ அந்த தடைகளை எல்லாம் பகவானே போக்கி கொடுப்பான் என்பது 14வது குணம், ஏழ்விடை அடங்க செற்றனை. அடுத்தது, இப்படிப்பட்ட பகவானை நாம் அறிவதற்கு என்ன வழி அப்படின்னா, சாஸ்திரைக்க வேத்தியன் சாஸ்திர யோனித்வாத், வேதத்தை தவிர வேறு எதை கொண்டும் அவனை அறிய முடியாது. அந்த வேதத்தையும் நாமா படித்தா புரியாது, ஆச்சாரியன் மூலமாக கேட்டால்தான் புரியும். ஏன்னா வேதமே எல்லாம் ஓப்பனாக சொல்லிடலாமே, அது ஏன் மறைனு மறைச்சு சொல்லணும்னா மறைச்சு தான் சொல்லணும். ஏன்னா புத்தகத்தை படித்தவரெல்லாம் பண்டிதர்னு சொல்லிடுவார். அப்போது ஆச்சாரியன்ட்ட போய் கேட்கணுங்கிறதுனால வேதம் மறைச்சு தான் சொல்லும். அப்போது ஆச்சாரியன் மூலமாக வேதம் கற்றுத்தான் அறிய முடியும், வேறு எந்த முறையிலையும் அறிய முடியாது. அதான் அறுவகை சமயமும் அறிவறு நிலையினை. வேதத்துக்கு புறம்பான சாக்கியம் உள்ளிட்ட ஆறு விதமான மதங்கள் அவர்கள் என்ன முயன்றாலும் அறிவறு நிலையினை, உன்னை அறிய முடியாதபடி உள்ள நிலையிலே நீ இருக்கிறாய். அடுத்து, அவனுக்கு முக்கியமான அடையாளம் என்ன? சரி, இதனாலலாம் அறிய முடியாது, வேதத்தால் அறியலாம்னு சொன்னோம். வேதத்தால் அறிவதற்கு முக்கியமான விஷயம் அவனை இன்னார் என்று எப்படி அறிவது என்றால், பராசர பட்டரே காட்டுறார், யத் புரு பங்கா பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதம்யே புராரேகே வேதாந்தாஸ் தத்துவ சிந்தாம் முரபி உரசி எற்பாத சின்னை ஸ்தரந்தி. திருமார்பில் மகாலட்சுமி இருக்கானா, வேதங்கள் சொல்கிறது இவன் தான் பரம்பொருள். யாருடைய திருமார்பில் மகாலட்சுமி இருக்கிறாளோ அவன் பரம்பொருள்ங்கிறது. அப்போ வேதங்கள் அவனை எப்படி காட்டுகின்றன என்றால், நாராயணன்னு காட்டலை, ஸ்ரீயப்பதினு காட்டுறது. அதுதான் ஐம்பால் ஓதியை ஆகத்திருத்தினை. ஐம்பால் ஓதி, ஐந்து தன்மைகள் உடைய கூந்தலை உடையவள் மகாலட்சுமி. அது என்ன ஐந்து தன்மைனா, கருமை, மென்மை, நறுமணம், அதுபோல் வழவழன்னு இருக்கக்கூடிய அந்த தன்மை, அதுபோல் அந்த கூந்தலுக்குன்னே இருக்கக்கூடிய குளிர்ச்சி, இந்த ஐந்து தன்மைகளும் பிராட்டியின் கூந்தலில் இருக்கான். இப்படிப்பட்ட ஐந்து தன்மைகளை கொண்ட அந்த கூந்தலை உடைய மகாலட்சுமி ஐம்பால் ஊதி அவளை ஆகத்து இருத்தினை, திருமார்பிலே நீ கொண்டிருக்கிறாய். அப்போ லக்ஷ்மி பதி என்று நீ அடையாளம் காணப்படுகிறாய். அதுக்கப்புறம், அறமுதல் நான்கவையாய் மூர்த்தி மூன்றாய் இருவகை பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை. 17வது குணம் என்ன சொல்கிறார், எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளே இருந்து இயக்குபவன் அவன் தான். அறமுதல் நான்கவையாய், இந்த அறம்பொருள் இன்பம் வீடு அதுக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான். மூர்த்தி மூன்றாய், மும்மூர்த்திகள்னு சொன்னால் உள்ளுக்குள்ள இருந்து அவன் தான் இயக்குகிறான். இருவகை பயனாய், இன்பம் துன்பம்னு வாழ்க்கையில் வருதுன்னா அதையும் நம்ம பாப புண்ணியத்துக்கு ஏற்றபடி அவன் தான் கொடுக்குறான். ஒன்றாய் விரிந்து நின்றனை. இப்படி சித சித் விசிஷ்ட பிரம்மம், ஜட பொருட்களையும் ஜீவாத்மாக்களையும் தனக்கு சரீரமாக கொண்டு உள்ளே உயிராக இருக்கக்கூடிய ஒப்பற்ற ஒருவன், ஏக்கமேவ அத்விதீயம் என்னும்படி ஒன்றாய் இருந்து நின்றனை. இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் உள்ள அவன் தான் இருந்து எல்லாரையும் இயக்குகிறான். இப்போ எல்லாத்தையும் யார் இயக்கிறானோ அவன்கிட்ட தான் சரணாகதி பண்ணணும். அப்படிப்பட்டவனை சரணடைகிறேன்னு 17 குணம் சொன்னார். 18வது, நாம் சரணாகதி பண்ணணும்னா நமக்கு ஆக்சசிபிளாக இருக்கணுமே. நமக்கு எட்டாத ஒருத்தண்ட போய் சரணாகதி பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னா, ஆக்சசபிளாக இருக்கான், சௌலபியம், அதுதான் 18வது குணம். அதைத்தான் நிறைவான 10 வரிகளில் சொல்கிறார். நமக்கு எளிதில் அடைவதற்கு சௌலபியத்தோடு எங்கே இருக்காருன்னா, குன்றா மதுமலர் சோலை வன்கொடி படப்பை, தேன் பொழியக்கூடிய சோலைகள் நிறைந்ததான, வெற்றிலை தோட்டங்கள் நிறைந்ததான, வறுப்புணல் பொன்னி மாமணி அலைக்கும் சென்னலொங்கழனை திகழ்வனம் கொடுத்த,
காவிரி நதி வந்து மணிகளையெல்லாம் கரையிலே சேர்க்க நெல்மணிகள் நன்றாக வளர்ந்திருக்கக்கூடிய நெற்கதிர்கள் சீரார் சென்னல் கவரி வீசம் அப்படியே திருவுள்ளத்தில் கொண்டு சென்னலும் கழனி திகழ்வடம் கொடுத்த கற்போர் குறிசை வித்வான்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய திருக்குடந்தை கனக மாளிகை நிபிர்கொடி விசிம்பில் இளம்பரை துவக்கும் அங்கே உள்ள தங்க மாளிகையில் மேலே பறக்கக்கூடிய கொடிகள்லாம் பார்த்தா நிலவை தொட்டுட்டு வருமா அவ்வளோ உயர்ந்த கொடிகள் பறக்கக்கூடிய செல்வம் மல்கு தெந்திரு குடந்தை பக்தி ஞானம் வைராக்கியம் பாண்டித்யம் உள்ளிட்ட எல்லா நல்ல செல்வங்களும் மலிந்திருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய தென் திருக்குடந்தை திருக்குடந்தை தெக்கிலையா இருக்கு தென் திருக்குடந்தைன்னு பாடுறாரு ஊர் என்ன தென் திசையிலையா இருக்கு தமிழில் தென்னுனா அழகியன்னு ஒரு அர்த்தம் உண்டு தென் திருக்குடந்தைன்னா அழகான திருக்குடந்தை அது போல ஒரு அழகான ஊர் கிடையாது காவிரி கரையில் குடமூக்கு அந்த தென் திருக்குடந்தை அங்கே வைதிக விமானத்தின் கீழே அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க வேதம் படித்த அந்தனர்கள் வேத மந்திரங்கள் சொல்லி இன்னைக்கும் கும்பகோணத்தில் வடமொழி மறை என்ன தமிழ் மறை என்ன அந்த வேத கோஷம் இன்றும் ஒலித்து கொண்டே இருக்கும் அந்த இரு மறைகளும் ஒலித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடரவு அமளியில் அரிதுயில் அமர்ந்த பரமா ஆடரவுன்னா ஆடின் இருக்க பாம்பு அதாவது ஆதிசேஷனே பெருமாளுடைய அமுதனுடைய அழகை அனுபவித்து சந்தோஷத்தில் படம் எடுத்து ஆடுறாராம் அந்த ஆடரவு அமளி அமளினா படுக்கை அந்த படுக்கையிலே அரிதுயில் அமர்ந்த யோக நிதிரையிலே எழுந்துள்ளி இருக்கக்கூடிய பரமா கும்பகோணத்தில் சர்வேஸ்வரனாக திகழக்கூடிய ஆறாவது ஆழ்வானே ஆனால் கும்பகோணம்ங்கிறது பரம வைஷ்ணவ க்ஷேத்திரம் ஆனால் காஞ்சிபுரத்தில் கூட சிவகாட்சி விஷ்ணு காட்சியும்பா கும்பகோணத்தில் எப்படின்னா ஆறாவது ஆழ்வான் தான் சென்டர் சுற்றி உள்ள சிவாலயங்கள் நிறையா இருக்கேன்னா அந்த சிவபெருமான்கள்லாம் அமுதனுடைய அழகை அனுபவிப்பதற்காக சிவபெருமான் பல வடிவங்களில் அமுதனை சூழ்ந்திருந்து அவனை ஏற்றி கொண்டிருக்கிறார் குடம் மூக்கு இல்லையா கும்பகோணம்ங்கிறது குடத்துக்குள் உள்ள அமுதம் போல மத்தியில் ஆறாம் தாழ்வான் சுற்றி இருந்து அவனை பல தேவதைகள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி பரமனாக குழந்தையிலே அவன் திகழ்கிறான் தான் தான் பரம்பொருள்ங்கிறத ஸ்பஷ்டமாக காட்டுறான் அதே சமயம் எளிமையோடு நாமும் அவனை அடைவதற்கு எளிதாக ரங்கநாதனை சேவிக்கணும்னா கூட ரெண்டு மணி நேரம் கியூவில் நிற்கணும் அமுதனுக்கு அந்த கட்டம் கூட கிடையாது அந்த மாதிரி எளிதில் எல்லோரும் வந்து தன்னை சேவிக்கும்படியாக திகழக்கூடிய பரமா நின் அடிகளை பணிவன் அப்படிப்பட்ட ஆறாம் தாழ்வானே உன் திருவடிகளை பணிகிறேன் எதற்காக வரும் இடர் அகல இடர்னா கட்டம் சம்சாரத்தில் வரும் இடர்ட்ட வரும் இடர்னா வந்த இடர்னு இல்லை சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய கட்டங்கள் இடர்கள் அது வந்து கொண்டே இருக்கும் அகல அந்த இடர்கள் துன்பங்கள்லாம் நீங்க வேண்டும் என்றால் இந்த முன் வினைகள் பெருமாளாவாக கட்டம் கொடுக்குறா நாம் என்ன சொல்கிறோம் இந்த பெருமாள் கருணை இல்லை சார் என்னை கட்டப்படுத்துகிற அவரா கொடுக்கல நாம் அவ்வளோ பாபம் பண்ணியிருக்கோம் அவரே பார்த்து கொஞ்சம் போட்டு கம்மியாக தான் நம்ம கொடுக்குறாரு தண்டனை இருந்தாலும் அவ்வளோ பாபம் பண்ணியிருக்கோம் அதனால என்ன சொல்கிறாருன்னா மாற்று ஓ வினையே என்னுடைய வினையை மாற்று பாரமாய பழவினை பற்றறுத்துன்னு திருப்பாணர்கள் பாடினார் அல்லவா அதுபோல என்னுடைய முன்வினைகள் அனைத்தையும் போக்கி சம்சார துக்கம் இல்லாமல் உன்னை அனுபவித்துக் கொண்டு அறுசுவையாக இருக்கக்கூடிய இந்த அமுதை பருகி கொண்டு எப்போதும் வைகுண்டத்திலும் இந்த அமுதையை பருகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பேற்றை அடியனுக்கு நீ அருள வேண்டும் அதற்கு என் முன்வினைகளை போக்க வேண்டும் சம்சார துக்கத்தை போக்க வேண்டும் இந்த சரீரத்திலிருந்து விடுபட்டு அந்த வைகுண்டத்தை இந்த மட்டமான சரீரம் இதையெல்லாம் விட்டு ஏஷ சம்பிரசாதகா அஸ்மாத் சரீரா சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேனரூப்பேடு அபினிஷ்பத்தியத்தை என்னும்படி உன்னை அனுபவிக்கக்கூடிய அந்த பேச்சை அருள்வாய் என்று அமுதனை பிரார்த்தித்து சரணாகதி செய்வதுதான் இந்த திருவழிகூற்றிருக்கை என்று சொல்லி இப்படி அறுசுவையான அமுதனை ஆறு பிரபந்தங்களாலே அனுபவித்து பாடிய நாலுகவி பெருமாளான திருமங்கை ஆழ்வார் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அதுபோல இந்த பன்னீர் ஆழ்வார்களும் பகவானை எப்படி அனுபவித்தார்கள்ங்கிறத நாதமுனிகளின் திருநட்சத்திரத்தை ஒட்டி அற்புதமான ஒரு தமிழ்மறை இன்னிசை திருவிழாவாக நடத்தி கொடுத்த சுவாமியின் திருவடி வாரத்திலும் அதுபோல இத்தனை மகான்கள் இருந்து கட்டாட்சம் பண்ண இப்போ அடியனை போன்ற ஒன்றுமே இல்லாதவனுக்கு என்ன இந்த மகான்கள் இவ்வளோ பேர் கட்டாட்சம் பண்ணுறதன் பலமாக ஏதாவது ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லியிருப்பேன் அது அத்தனையுமே சுற்றி இருந்து கட்டாட்சித்த அந்த மகான்களுடைய கட்டாட்ச வீக்ஷணத்தின் பலம் குறை தோஷங்கள் இருந்ததுன்னா வேற ஒன்றுமே இல்லை அடியனுடைய பிரமாதம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.